அடுத்து முக்கியமாக சொல்ல வேண்டியது வந்து இந்த உக்ரைன் ரஷ்யா உடைய அந்த யுத்தத்தை பற்றி தான் சொல்ல வேண்டியிருக்கிறது முதல் விஷயமா. ஒரு யுத்தத்தை பற்றி கருத்து தெரிவிக்கிறதா இருந்தால் இந்த யுத்தம் நடக்குதுல இதை மட்டும் பார்த்து ஒரு கருத்து சொல்லணும்னா அது ஒரு கருத்து எடுத்துக்கலாம். அல்லது இதனுடைய பின்னணி பூரா எடுத்து வளர்ச்சி ஆராய்ஞ்சு சொல்வதாக இருந்தால் அதனுடைய துவக்கத்திலேருந்து எடுத்துக்கொண்டு வந்து என்ன செய்யணும், அனலைஸ் பண்ணணும். ஆனால் அந்த மாதிரி கருத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, இப்போ ரஷ்யாங்கிறது இங்கே இடதுசாரிகள்னு சில பேர் இருக்கிறாங்க. இடதுசாரி என்ன செய்கிறாங்கன்னா ரஷ்யா வந்து இடதுசாரின்னு நினச்சிக்கிட்டு ரஷ்யா அவன் இடதுசாரி கம்யூனிஸ்ட்டை விட்டு கழுவிட்டான். எவ்வளோ நாளாச்சு, ரஷ்யாவிலையும் கம்யூனிசம் கிடையாது, சைனாவிலையும் கிடையாது. இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க முன்னாள் கம்யூனிஸ்ட் அவங்களெல்லாம் யார், ரஷ்யாவில் உள்ளதும் சைனாவில் உள்ளதும் முன்னாள் கம்யூனிஸ்ட் தான். இருந்தாலும் ரஷ்யா செய்கிறதுனால அமெரிக்கா உடைய ஒரு எதிரியாக ரஷ்யா இருக்கிறதுனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரஷ்யா செஞ்ச சார் தான், இவங்க ஏன் வந்து நேட்டோவில் சேர போகிறான் அப்படின்னு ஒரு ரீசன் பண்ணிக்கிட்டு அமெரிக்காவோடவா ஜாஸ்தியாக பண்ணிவிட்டான் புதின் அப்படின்னு சொல்லி அதை நியாயப்பண்ணும் ஏற்கிறது. இப்படி ஒரு சாரார் இன்னொரு சார் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டில் போய் என்ன தாக்குற, எப்படி நியாயமாகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த விஷயத்தை வந்து எடுத்துக்கொள்வதாக இருந்தால் இப்போ நடக்கிற இந்த போரை மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போருக்கு வந்து பளிச்சுன்னு தெரிகிறது. முன்னெல்லாம் போக வேணாம், இப்போ என்ன, இவன் ஒரு நாடு அவன் ஒரு நாடு, அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சது. இப்போ உள்ளதை மட்டும் பேசணும், அப்படி பேசுங்க. அல்ல மேலேருந்து பேசுகிறா இருந்தால் அமெரிக்கா ரஷ்யா அம்பிட்டு போயிடும், என்ன எல்லா பயிலும் எப்படி இப்படி அயோக்கி போயிருந்தா ஆதிலேருந்து என்ன செய்யணும், அனைத்தையும் பேசணும். அந்த மாதிரி எடுப்பதாக இருந்தால் இப்போ உடனடியாக சொல்கிற விஷயம் என்ன, அவன் ஒரு நாடு, ஒரு நாடுன்னா என்ன அர்த்தம், அவன் 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 விரும்புன்னு அவன் செய்வான், அவன் யாரை வேண்டாலும் கூடி ஏற்றுவான். அவன் இடத்துல ஒருத்தன் கூடிய எனக்கு அச்சுறுத்தல் வரும்னா நீ இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு பலப்படுத்திக்கணும். அதுக்காக நீ அவனோட சேரக்கூடாது, இவனோட சேரக்கூடாது, இது வந்து நீங்கள் ஒத்துக்குருவீங்களா, நான் ஒத்துக்குருவேனா, உங்கள் ஒரு ரெண்டு மனிதர் இருக்கிறாங்க, நீ அவனோட சேர்ந்தன்னு வை உன்னை கொள்ளுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த உக்ரைன்காரன் அவன் எவனோடய சேர்ந்து போகிறான், அவங்க ஒரு தனி நாடா இல்லையா, அவன் சுதந்திரப்படி முடிவெடுக்கணுமா இல்லையா, அந்த நாட்டில் அவன் சண்டைக்கு வரவும் இல்லை, இப்போ டிஃபென்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இவன் எதுக்கு வந்து அங்கே போய் மக்களை போய் குண்டு போடுறான், தாக்குறான், அப்பாவிகளை கொள்கிறான், அணுமின் நிலையங்களெல்லாம் வந்து தாக்குறான், அதெல்லாம் பின்னாடி நான் விவரமாக சொல்கிறேன். இந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது அவன் பாட்டுக்கு அப்பாவி யாருங்க, நீ ஏன்டா போய் அங்கே போய் தாக்குற, இதுக்கு சொல்லக்கூடிய காரணம் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு விதமான இடதுசாரி வலதுசாரின்னு உள்ளுக்கு வச்சுட்டு இருக்கிறாங்களே அவங்களுக்கு தான் அது மறைக்கப்படும். திறந்த மனசோட பார்த்தா உக்ரைன்காரன் அமெரிக்காவுக்கு ஒரு தளத்தை கொடுத்தா உனக்கு என்னங்கிறேன், அவன் உரிமை தானே, அவன் இடத்துல வைக்கிறான், உனக்கு அச்சுறுத்தலாக இருக்கும்னா நீ அதுக்கு தகுந்த மாதிரி உன் நாட்டை நீ பலப்படுத்தணும், அவனுடைய பாதுகாப்புக்குள்ள தான் அவன் முடிவெடுப்பானே தவிர உங்கள் விருப்பத்துக்கு இப்படி நடக்கிறத அப்போ ஒரு தனி நாடு இல்லையா, அப்போ அது உலகம்லாம் நீ சொல்கிறது நடக்கணுமா அப்படின்ற ஒரு பார்வை தான் முதல் பார்வை. முதல் பார்வையில் பார்த்தோம்னு சொன்னால் இதெல்லாம் தேவையற்ற ஒரு விஷயம், அது அணு மின் நிலையங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் இது மாதிரி பண்ணணும்னு சொன்னால் அதில் என்னென்னலாம் ஏற்படும் அந்த விளைவுகள் அதெல்லாம் நான் பின்னாடி விளக்குறேன். இப்போ முதல் பார்வையில் பார்த்தோம்னு சொன்னால் தப்பு, இதோட முடிச்சுக்கிட்டா பரவாயில்லை, தேவையில்லாத வேலை செய்கிறாங்க, எதுக்கடா சண்டை பண்ணுறீங்க, இப்போ என்னடா நடந்து போச்சு, அவன் உக்ரைன்கிற உன்ட்ட சண்டைக்கு அவன் தான், அவன் ஐரோப்பா சேருவேங்கிறான் அல்லது நேட்டோவில் சேருவேன், இங்கேயே சேர்ந்துட்டு போகிறான், உனக்கு என்னென்ன, அவன் எங்கே வேணாலும் சேருவான், நீனு எத்தனை பேர் சேர்த்தானே வச்சிருக்கிற, அது மாதிரி நீ என்னென்னலாம் பண்ணாதுன்னு சொல்லு, ரஷ்யாக்காரன் என்னென்னா நீ பண்ணி வச்சிருக்கிற அதெல்லாம் எல்லாம் வரும், அமெரிக்காக்காரன் எல்லாமே வரும். அமெரிக்காக்காரன் வந்து அதிகமான பேரை கொன்ற காரணத்தினால் ரஷ்யாக்காரன் கொள்வது நியாயம் ஆகக்கூடாது, அமெரிக்காவும் இயக்கி போய் தான் அதையும் வாங்கிக்கிறேன். அதனால் முதல் விஷயம் என்னென்னு கேட்டால் இப்போ நடக்கிற சம்பவத்தை வச்சு பார்த்தோம்னு சொன்னால் உக்ரைன் ஒரு தனி நாடு, அவ்வளோதான், ஐநா சபையில் ஒப்புக்கொள்ளப்பட்ட நாடு, எல்லா நாடுகளையும் தூதரக உறவை வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு, அவர்களுக்குன்ற ஒரு தன்னாட்சி ஒரு இறையாண்மை இருக்கிறது. அந்த இறை அவன் எவனாக இருந்தால் உனக்கு பிடிக்காத, எனக்கும் பிடிக்காது உக்ரைன், அவன் வலதுசாரி சிந்தனை உள்ளவன், அதனால் பின்னாடி நான் சொல்கிறேன், அது வேறு விஷயம். அவன் உரிமை ஆப்கானிஸ்தானில் போய் அமெரிக்கா போய் பொண்ணு தப்பு என்று சொன்னால் அதே தப்பு தான் இது. ஆப்கானிஸ்தானில் போய் இன்னொரு நாட்டில் போய் செஞ்சான்ல, ஈராக்கில் போய் அவன் போய் அமெரிக்காக்காரன் செஞ்சான்ல, அவன் செஞ்ச நம்ம நியாயம்னு போய் சொல்லுவோமா, அதுதான் இதுவும் இன்னொரு நாடு. அவன் யாரோடையும் கூட்டு வைப்பான், நேட்டோவில் சேர்ந்தா தான் உனக்கு என்னங்கிறேன். அப்போ நீ சொன்னபடி தான் நடக்கணும்னா, அப்போ தனி நாடு இல்லையா, அப்போ எல்லா உலக சர்வதேச சமுதாயத்தின் பார்வையில் ஒரு தனி நாடு என்று சொன்னால் அந்த நாடு தனக்குரிய ஒரு முடிவை எடுத்துக்கொள்வதை நான் ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்வது வந்து தப்பு, அதை விட்டுருங்க. இந்த முதல் பார்வையில் அது இப்போ விட்டுருவோம். அடுத்த என்ன விஷயம், ஆதிலேருந்து வரும் இந்த விஷயங்களை அடிப்படையாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற இந்த வல்லரசுன்னு இருக்கிற எல்லா அயோக்கியர்களுமே தாங்கள் விரும்பினபடி தான் மற்ற நாடுகள் இயங்க வேண்டும் என்ற கொள்கையில் இருக்கிறார்கள். இது அடிப்படையான விஷயம்.
இது அமெரிக்காவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், பிரிட்டனாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், முன்னாள் ஜப்பானாக இருந்தது, எப்போ இப்போ வேறு வேஷம் போட்டாங்க, ஜப்பானாக இருக்கட்டும், அது மாதிரி முன்னாடி ஜெர்மனியாக இருக்கட்டும், இத்தாலியாக இருக்கட்டும், எவனாக இருந்தாலும் சரி, எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவன் அவனுக்கு கீழே உலகம் இருக்கணும், அவன் ஒரு நாடு ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. நீ ஒரு நாடு பெரிய நாடாக இருந்துட்டு போட, அவன் பக்கத்தில் சின்ன நாடு இருந்தான்னு சொன்னால் அவன் விருப்பப்படி செய்யக்கூடாதான், இவர் விருப்பப்படி தான் அவன் செய்யணுமா அப்படிங்கிற ஒட்டுமொத்த உலகத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால், இந்த பிற நாடுகளை மிதிக்கிறது பேருக்கு தான் ஜனநாயகம்னு பேசுவாங்க. இந்த பேசக்கூடிய எல்லா வல்லரசுகளுமே கீழே உள்ள நாடுகளை மிதிக்கிறது உதைக்கிறது என்பது தான் இவங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது. இதை வந்து ஒவ்வொருத்தனுடைய விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சு கொள்வதாக இருந்தால், நம்ம வந்து எங்கேருந்து வரணும்னா முதல் உலக போரில் நீங்கள் வரணும். அதுலேருந்து வந்தால் தான் இவங்க என்ன மாதிரியான டிசைனில் இருக்கிறாங்க, இவங்க இந்த வல்லாதிக்கம் படைத்த அமெரிக்காவாக இருந்தாலும் ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, இவங்க ரெண்டு அயோக்கியர்களும் என்ன மாதிரி டிசைனில் உலகத்தை கொண்டு போக நினைக்கிறாங்க என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். அதனால் முதல்ல என்ன செய்யணும்னு கேட்டால், ஒரு உலகப்போர்னு நடக்குது. முதல் உலகப்போர், முதல் உலகப்போர் எதுக்கு நடக்குது என்று கேட்டால், ஒரு அற்பத்தனமான ஒரு காரணத்துக்கு நடக்குது. முதல் உலகப்போர்னா ஆஸ்திரியாண்டு ஆஸ்திரேலியா இல்லை, ஆஸ்திரியா என்று ஒரு நாடு, அந்த நாட்டில் பட்டத்து இளவரசர் வந்து இளவரசரும், அதாவது பட்டத்து இளவரசர்னால் அதுக்கு அடுத்து வரதான் அரசராக போகிறார், அடுத்த ராஜாவாக போகிறார். அந்த மாதிரி பட்டத்து இளவரசரை வந்து என்ன செய்கிறார், அவரையும் அவருடைய மனைவியையும் 1914 June 28 இங்கேருந்து இங்கே வந்தால் தான் முழுசாக வழங்க முடியும். இந்த உக்ரைனுடைய விஷயமும் ரஷ்யாவுடைய விஷயமும் பொதுவாக சர்வதேச நாடுகள் எல்லாமே எப்படி அயோக்கியர்களாக இருக்கிறார்கள், குறிப்பாக இந்த அந்த ஐரோப்பிய பகுதியை சேர்ந்தவர்கள் எல்லாமே எப்படி இருக்கிறார்கள், நம் 3rd உலக நாடுகள் மட்டும்தான் அப்பாவிகளாக இருக்கிறோம், 3 வகையாக அவர் நாட்டை பிரிச்சுருக்கிறாங்க. 3rd உலக நாடுன்னா எப்படின்னா, அமெரிக்காவை சார்ந்திருக்கிறவன் அவன் ஒரு டைப்பு, அவன் ஒரு திமிர் பிடிச்சவன், ரஷ்யாவை சார்ந்திருக்கிறவன் அவன் ஒரு நான் தான் இல்லைங்கிறவன், இது ரெண்டுலேயும் சேராமல் நம்மளை மாதிரி இந்தியா இந்த மாதிரி அரபு நாடுகள் இந்த மாதிரி அப்பாவிகள் இருக்கான்ல இவன்லாம் யாருன்னு கேட்டால், 3rd உலக நாடுகள், எந்த வேறு உலக நாடு நம்ம இருக்கிற மாதிரி ஆக்கிவிட்டானுவோம், இவங்கள தான் நான் ஒரு அப்பாவிகள் எடுத்துக்கலாமே தவிர, அந்த ரெண்டுமே வல்லாதிக்கம் படைத்த ரெண்டுமே பெரிய பெரிய அழிவு சக்தியாக தான் இருக்கிறார்கள். அப்போ முதல் உலகப் போர் என்னென்னு கேட்டால், ஆஸ்திரியாங்கிற ஒரு நாட்டினுடைய இளவரசனே ஒரு மனைவியையும் ஒரு காரில் போயிட்டுருக்கும்போது ஒருத்தன் வந்து சுட்டு கொண்டுறான், 1914 June 28 கொண்டுறான். அந்த கொன்றவன் யாருன்னு கேட்டால், ஆஸ்திரியாவுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு செர்பியா நாட்டை சேர்ந்தவன், ஆஸ்திரியாவில் உள்ள இளவரசரை, பட்டத்து இளவரசரை, செர்பியா பக்கத்து நாட்டில் உள்ளவன் செர்பியன் உள்ள நுழைஞ்சு என்னஞ்சுனா கொண்டு விட்டான். இதுக்கு வந்து என்ன, அந்த கொன்றவனை பிடிச்சி என்ன வேண்டாலும் செய்யலாம், அதுக்கு சம்மந்தப்பட்டவர்களை அந்த நாட்டில் தன்னோடு கேட்கலாம், ஏதோ செஞ்சுருக்கலாம். இதுக்கு என்ன செஞ்சாங்க என்று கேட்டால், ஆஸ்திரியா வந்து எங்கள் இளவரசரை உங்கள் நாடே போய் கொன்றால் அது ஒரு கணக்கு, செர்பியாவே படையெடுத்து போய் அது கொன்றால் அது ஒரு கணக்கு, நாட்டை சேர்ந்த ஒருத்தன் போய் இன்னொரு நாட்டை நுழைஞ்சு ஒருத்தனை கொண்டு விட்டான்னு சொன்னால் அந்த நபருடைய ஒரு செயலாக பார்க்கணும், அப்படி இல்லாமல் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அரசாங்கம் தான் தூண்டுதலாக இருந்துச்சு, அப்படி ஏதோ ஒரு காரணத்தை கற்பித்து கொண்டு சண்டை ஆரம்பிக்குது. முதல் உலகப் போர் எதுக்கு ஆரம்பிக்குது, ஒருத்தர் ரெண்டு பேர் கொல்லப்பட்டதற்காக வேண்டி ஒரு நாடு வந்து இன்னொரு நாடு மீது, ஆஸ்திரியா வந்து செர்பியா மீது படையெடுக்கிறது. படையெடுத்தால் 1914 படையெடுக்குதுங்க. படையெடுத்தவுடனே அவனுக்கு ஆதரவாக இவன்னு சொல்லி இவன் பக்கம் கொஞ்சம் அவன் பக்கம் கொஞ்சம் சேர்றாங்க, சப்போர்ட்டாக சேர்றாங்க. இப்படி சேர்ந்ததுனால பல நாடுகள் பங்கெடுக்கக்கூடிய ஒரு வகையில் இந்த போர், 1914 ஆரம்பித்த ஒரு போர் 1918 வரைக்கும், அதாவது 4 ஆண்டுகள், 1914 நவம்பரில் இருந்து 1918 நவம்பர் வரைக்கும் என்னச்சுன்னா 4 ஆண்டுகள் இந்த யுத்தம் நடக்குது. யுத்தம் யார் யாருக்கு நடக்குது என்று கேட்டால், இந்த செர்பியா இருக்கிறான்ல, செர்பியான்னா அந்த கொன்ற கொலையாளியுடைய நாடு அப்படி வச்சுக்கிறோம், செர்பியான்னா கொலையாளியுடைய நாடு, அவனுக்கு சார்பாக யார் போகிறான்னா ரஷ்யா போகிறான், அவனோட ஃப்ரான்ஸ் போய் சேர்ந்துக்கிறான், அதோட பிரிட்டன் சேர்ந்துக்கிறான், அதில் இத்தாலி சேர்ந்துக்கிறான், அமெரிக்கா சேர்ந்துக்கிறான், ஜப்பான் சேர்ந்துக்கிறான், இன்னும் பல நாடுகள் ஒரு ரெண்டு நாட்டுடைய பிரச்சனைன்னா பேசி தீர்த்து அதை சரி பண்ணுறதுக்கு பல என்ன பண்ணுறாங்க என்று கேட்டால், 2 நாடுகளுக்கு யுத்தம் என்பதை வந்து பல வகையில் ஊதி விட்டு பெருசாக்கி அவனோட என்ன செய்கிறாங்கன்னா, செர்பியாவோட போய் ரஷ்யாவை சேர்றான். ரஷ்யானுக்கு பெரிய வல்லரசு அப்போ அவ்வளோ கிடையாது, ரஷ்யா, ஃப்ரான்ஸு, பிரிட்டன், இத்தாலி, அமெரிக்கா, ஜப்பான், இன்னும் பல நாடுகள்லாம் இந்த பக்கம் சேர்ந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஆஸ்திரியா இருக்குல்ல, ஆஸ்திரியாவோட யார் சேர்றாருன்னு கேட்டால், அந்த ஆஸ்திரியா ஒன்று,
அப்புறம் வந்து ஜெர்மன், ஜெர்மன்ங்கிறது ஹிட்லருடைய ஜெர்மன், ஜெர்மன். அதுக்கப்புறம் உதுமானிய பேர ஓட்டமன் பேரரசுங்கிறாங்கல்ல, உதுமானிய பேரரசு துருக்கிய தலைமையாக கொண்டு உலக முஸ்லீம்களுக்கெல்லாம் ஒரு தலைமை என்று இருந்தாங்கள்ல, கிலாபத் ஆட்சின்னு சொல்லி கொண்டு உதுமானிய இவங்களும் தேவையில்லாமல் இந்த உதுமானிய பேரரசும் அதில் குதிக்குது. பல்கேரியா இந்த நாடுகள்லாம் இந்த பக்கம், பல்கேரியா ஜெர்மன், ஜெர்மன்னால் அவனே ஒரு பெரிய சக்தி அன்னைக்கு, அன்றைக்கு இருக்கிறதுல பெருசு ஜெர்மன் தான். அப்போ ஜெர்மனு, உதுமானிய பேரரசு, பல்கேரியா இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த யுத்தத்தில் இந்த நாட்டுக்கு நாடு சண்டை, இவன் போய் அவன் மேலே கொண்டு போகிறான், அவன் இங்கே வந்து போடுறது, இப்படியான முறையில் என்ன செய்யும் தாக்குதல் நடத்துகிறாங்க. இதில் வந்து போகிற எல்லா நாட்டிலையும் சேர்ந்த போர்க்களத்தில் ஈடுபட்டவர்கள் வந்து 7 கோடி பேர், போர் வீரர்கள் மாத்திரம். இவ்வளோ நாட்டிலையும் சண்டை நடக்குதுல்ல, எல்லா நாட்டிலையும் அவன் 10 லட்சம் 5 லட்சம்னு வச்சுருப்பான்ல, அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா 7 கோடி பேர் போரிடுறாங்க இங்கிட்ட அங்கிட்டமாக சேர்த்து. 7 கோடி பேர் பங்கெடுத்த 4 வருஷம் நடக்குது, 7 கோடி பேர் போரில் பங்கெடுக்கிறாங்க. அதில் வந்து 2 கோடி பேர் செத்தாங்க 4 வருஷத்தில் உலக போரில் இருந்தாங்க. ஆனால் என்னென்னு கேட்டால் இந்த 3ஆம் உலக நாடுகள் நமக்கு தப்பிச்சுக்கணும் ஒன்றுமே கிடையாது, எனக்குதா அங்கே நடக்க எல்லாமே எல்லாம் இது நம்மளை தீவிரவாதி தீவிரவாதிக்கிறாங்க இல்லை, அந்த மேற்கத்திய உலகத்தில் தான் போட்டு நடக்கிறது. அப்போ 2 கோடி பேர் என்ன செய்கிறாங்க, கொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டால், ஸோ இதுதான் ஒரு கட்டத்தில் முடியும்ல, முடிஞ்ச என்ன ஆகும்னு கேட்டால், ஆஸ்திரியா வந்து செதஞ்சி நாசம் தோற்று போயிடுது, அந்த அணி ஆஸ்திரியா தோற்று போயிடுதா, உசுமானிய பேரரசும் செதஞ்சி போச்சு. இந்த பலவீனத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இவங்க கை ஓங்கிடுது. எந்த கையே, இந்த பிரிட்டனுடைய அணி இருக்கு இல்லையா, அதாவது செர்பியா அணி, அவங்களுடைய கை ஓங்கி என்ன செய்யுதுன்னு கேட்டால், அவங்க இதையெல்லாம் பலவீனப்படுத்துகிறாங்க. தோத்துட்டான்னு சொன்னால் அவனை அடிமையாக்குறது, அவன் நாடு பிடிச்சி வச்சுக்கிறது, காரணம் இவன் இருந்து நிர்வாக பொம்மை அரசை வச்சு நிர்வாகம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அப்போ தான் இந்த உதுமானிய பேரரசும் சிதையுது. வலிமையான ஒரு வல்லரசாக இருந்த உதுமானிய பேரரசும் கூட அதில் அடி வாங்கினதுனால, இந்த உலகப் போரில் தேவையில்லாமல் தலையிட்டு அடி வாங்கினதுனால அவனும் டல்லாகி போயிட்டான். இந்த கட்டத்தை பயன்படுத்தி தான், அந்த பலவீனத்த நேரத்தில் தான், அப்போ இஸ்ரேலுங்கிற பாலஸ்தீன் பகுதி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து உஸ்மானியர்கள்ட்ட தான் இருந்தது. 1918 வந்து இவன் வீக்காக போயிட்டான் பாருங்கள், என்ன இழப்பெலாம் வந்திருக்குன்னு, இந்த உலகப் போர் நடந்த காரணத்தினால அதில் இவனுக்கு தேவையில்லாமல் இந்த உஸ்மானிய பேரரசும் போய் அவங்களும் அந்த ஓட்டமான அரசுங்கிறான்ல, இவங்களும் போய் கலந்து கொண்டதுனால இவங்களுக்கு நிறைய இழப்பு. இங்கே இவன் கொண்ட போடுவான், இவங்க போடுவான், இவங்களும் தாக்கப்படுவார்கள், இப்படி பலவிதமான இழப்புகள் ஏற்பட்ட நேரத்தில் அந்த பாலஸ்தீன் இந்த பகுதிகள் பூராத்தையுமே பிரிட்டிஷ்காரன் பிடிச்சிக்கிட்டான். அது வரைக்கும் அவங்கள்ட்ட இருந்துச்சு 1918 வரைக்கும் அந்த ஓட்டம் மோன் கையில் இஸ்ரேல்னு ஒரு நாட்டெலாம் அப்போ இருக்கலை, பாலஸ்தீன் தான் இருந்துச்சு. அந்த பாலஸ்தீன் பறிப்போனதுக்கு எது காரணம், இந்த உலகப் போரில் தேவையில்லாமல் அவங்க மேற்கத்திய உலகம் சாவட்டம் விடாமல் என்ன செஞ்சாங்க, இவங்களும் போய் தலையை விட்ட காரணத்தினால 1918 வந்து உசுமானிய பேர் நம்மிடமிருந்துன்னு வைங்களா, முஸ்லீம் சமுதாயத்திடமிருந்து அந்த பிரிட்டன் கைப்பற்றிக்கிட்டான். எப்படி இந்தியாவை கைப்பற்றி வச்சுருந்தானோ, எல்லா நாடுகளையும் உலகத்தில் கைப்பற்றி வச்சுருந்தாங்கள பிரிட்டன், அந்த மாதிரி அவன் பயிர் அந்த கைப்பற்றுவதற்கு இது ஒரு காரணமாக, இந்த உலகப் போருடைய முதல் உலகப் போருடைய விளைவு என்னென்னு கேட்டால், அந்த முஸ்லீம் பகுதியில் இருந்த முஸ்லீம் நாடுகள், முஸ்லீம் பகுதியில் இருந்த முஸ்லீம் நாடுகள் இவங்க கைப்பற்றுற அளவுக்கு என்னவாயிடுச்சு, பலவீனப்பட்டு போச்சு. எதனால் பலவீனப்படு, ஒரு யுத்தம் நடந்து அதில் தோல்வி அடைஞ்சாங்கன்னா பலவீனமாயிரும், அவங்க வாங்கிடும், அவனுக்கு அடிமையாக இருக்கணும், எல்லாத்தையும் நிறுத்துவாங்க, பலவித இழப்பு ஏற்படும், நாட்டை நடத்த முடியாது, வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, மன ரீதியாக வீரர்கள் சோர்ந்து போயிடுவாங்க, நம்ம தோற்று போயிட்டோம் அப்படின்னு இந்த மாதிரிலாம் வரக்கூடிய நேரத்தில் அவங்க டோட்டலாகவே நாசமாக்கி விட்டாங்க. அதுக்கடுத்தும் இந்த இதை பயன்படுத்திட்டு தான் அந்த கமாலத்தா துருக்குங்கிறவன்லாம் இணைஞ்சது, அந்த துருக்கியை பற்றி புரட்சி செஞ்சு ஆட்சிக்கு வந்தது துருக்கியில். அது ஓட்டமுன் பேரரசாக இல்லை, துருக்கி அரசாக போச்சு. அந்த கமால் அத்தா துருக்குங்கிற இஸ்லாத்தையெல்லாம் தப்பு தப்பான ஒரு இது மேற்கத்திய உலகம் மாறி மாற்றி, அந்த தனி விஷயம் அது. இதெல்லாம் ஏற்பட்டதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டால், இது வந்து இந்த முதல் உலகப் போர் தான். இந்த முதல் உலகப் போர் போய் இவங்க கை ஓங்கணுச்சில, செர்பிய குரூப்புடைய கை, அப்போ என்ன செய்கிறாங்க, ஓங்கின பிறகு அவங்கெல்லாம் ஒரு கூட்டம் ஆகுறாங்க. இப்போ முதல் உலகப் போரில் வந்து ஒரு அணி வந்து தோற்று போயிடுது, ஒரு அணி இந்த கொலை செஞ்சான் பாருங்கள் அவனுடைய அணி ஜெயிச்சிருது, கொல்லப்பட்டான் பாருங்கள் அவனுடைய அணி தோற்று போயிடுது. இப்போ ஜெயித்தவனெலாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம ஒரு கூட்டம் ஆகணும், நம்ம ஒரு கூட்டமைப்பை உருவாகணும்னு சொல்லி லீக் ஆஃப் நேஷன் சொல்லி, அதாவது நாடுகளின் சங்கமம், ஐநா இல்லை,
ஐநாவுக்கு முந்தி இது முதல் உலக போருக்கு பிறகு இப்படி ஒன்று உண்டாக்குறாங்க. இது இப்போ 1918 இது முடிஞ்சு போச்சா போகிறேன், 19 உருவாக்குறாங்க. நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும், கூட்டமாக சேர்ந்தால் எல்லாத்தையும் உலகத்தை ஆளலாம், இந்த விங்கில் ஜெயித்த மாதிரி இன்னும் உலகத்தில் எல்லா பகுதிகளையும் நம்ம அடக்கி ஆளலாங்கிறதுக்காக வேண்டி அது யுத்தம் முடிஞ்சிருச்சுன்னு மறு தொலைஞ்சு நீந்து மாதிரி பார்த்துட்டு போக வேண்டியதானே. அப்போ என்ன செய்கிறாங்க இவங்க வந்து ஒரு இதை வந்து உருவாக்குறாங்க 1919. அதில் யார் இருக்கானா, ஃப்ரான்ஸு, பிரிட்டன், இத்தாலி, அமெரிக்கா, ஜப்பான் இன்னும் போரில் கலந்து கொள்ளாமல் நடுநிலை வகித்தாங்கள்ல ஒரு 19 நாடுகள், இவங்களெல்லாம் சேர்ந்து இன்னும் பல நாடுகள் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு நேஷன் இவங்க உண்டாக்குறாங்க. அதாவது நாடுகளின் சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் கூட்டாக இருந்து என்ன செய்யணும், நம்ம ஜெயிச்சிட்டோம்ல நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறேன்னு, நம்மளை கேட்காம இவனு ஒன்றும் பண்ணக்கூடாது, நமக்குள்ளே ஒருத்தர் அனுசரணையாக இருக்கணும், உனக்கு உண்டா நான் வரணும், எனக்கு உண்டா நீ வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை உண்டாக்கிட்டாங்க. இதில் சேராதவனெல்லாம் ஒடுக்கப்பட்டவன், இதில் சேர்ந்தவன்லாம் உலகத்தை ஆள்றவன். அதாவது தன் தன் நாட்டை ஆள்வதற்கு பதிலாக 5-6 நாடு ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அகிலத்தையும் ஆளை பார்க்குறது. ஒவ்வொரு நாட்டை ஆண்டுக்கிட்டு யுத்தம் நடந்துச்சா முடிஞ்சு போச்சா அங்கே அவனை விட்டு நீ இவனை விட்டு நீ போகண்டு இருக்க மாட்டாங்க, என்ன செய்வாங்க, திரும்ப அதை கொண்டு ஆதிக்கம் செலுத்தி கொண்டு என்ன எல்லாம் கள்ளப்பயண்டாவதில்ல. இவங்க யார் ஜெயிச்சிட்டிங்க, ஃப்ரான்ஸு ஜெயிச்சிட்டான் ஒதுங்கியிருக்கணும், பிரிட்டன் ஜெயிச்சிட்டேன், அதேமாதிரி இத்தாலி ஜெயிச்சிட்டேன், அமெரிக்கா ஜெயிச்சிட்டேன், ஜப்பான் ஜெயிச்சிட்டேன், நீங்கள்லாம் சேர்ந்து என்ன ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறீங்க, என்ன தேவைக்கு வந்துச்சு. அப்போ அந்த மாதிரி எல்லாம் வந்து முடிஞ்சிட்டாங்க. அதுக்கு என்ன கேட்டால் இது இப்படி போய்கிட்டே இருக்குதா. அப்புறம் 2nd World War வருது. 2nd World War என்ன வருதுன்னு கேட்டால் அது என்ன காரணம், ஜெர்மன் வந்து அந்த நேரத்தில் வந்து ரொம்ப பெரிய வல்லரசு. ஜெர்மன் தான் யார், ஹிட்லர் இருக்கிறோம்ல, ஹிட்லர் பெரிய சர்வாதிகாரின்னு சொல்கிறோம்ல, அவனை ஏன் சர்வாதிகாரின்னு சொல்கிறோம்னு கேட்டால் அவன் தோற்று போயிட்டான். தோற்ற பிறகு இவங்க சொல்கிற செய்தி மட்டும்தான் உலகத்துக்கு, அவன் சர்வாதிகாரியாக கெட்டவனான்றத முடிவு யார் செய்வான், இந்த 2nd World War யார் தோற்று போனான், ஹிட்லர் தோற்று போனான், அதே மாதிரி முசோலினி தோற்று போனான், இத்தாலியில் முசோலினி இருந்தான், அவன் ஒரு சர்வாதிகாரி, அவன்லாம் இந்த தனியை சேர்ந்தவன். அப்போ ஜெர்மன் இத்தாலி தான் அன்றைக்கி பெரிய வல்லரசாக பலம் பொருந்தி நாடுகளாக இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேர் ஹிட்லர்னு தோற்றான், முசோலினி தோற்றதுனால நம்மளாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஹிட்லர் பயங்கரமான ஒரு ஆள், அப்படியா இப்படியான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க ஓங்கியிருந்துச்சுன்னு வைங்க, அப்போ எப்படி பேசிகிட்டு இருந்திருப்போம், இந்த அமெரிக்கா பிரிட்டன் எல்லாம் எல்லாம் மிகலாம் மோசமான ஆளுகளும் பேசியிருப்போம். இவங்க நினச்ச ஒரு கருத்து உருவாக்கத்தை என்ன செய்கிறேன், அதுக்கு ஒரு முக்கிய வேலை அவங்க வேலையாக தான் கருத்து உருவாக்கத்தை உண்டாக்குவாங்க. இவன் போய் ஆப்கானிஸ்தான் ஆரம்பிப்பான், இங்கே இந்தியாவில் உட்காந்து எழுதுவாங்க, பெரிய விமானம் இறங்கியது, அந்த விமானத்தில் ஆயிரம் பேரை கொன்றிருப்பான் அது தெரியாது, அந்த கொன்ற விமானம் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்து தெரியுமா ஆட்டுக்கு எழுதுவாங்க. ஏன் அப்படி மேற்கத்திய உலகம் இப்படியே இந்த ஊடகங்கள் வழியாக நம்ம மூளைச்சலவை செஞ்சு நமக்கு ஒரு சார்பானதை உண்டாக்கணுங்கிறது அவங்க கொள்கையை வச்சுருந்தாங்க. அதனால் வந்து நம்ம அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சரி, இப்போ எதனால் 2nd World War வருதுன்னு சொன்னால், போலந்து நாட்டுக்கும் ஜெர்மனுக்கும், போலந்துன்னு அப்போ ரோலந்துன்றதுக்கு பேர், போலந்துக்கும் ஜெர்மனுக்கும் சண்டை. அப்போ போலந்து மீது ஜெர்மன் படையெடுக்குது. இதே மாதிரி இப்போ ரஷ்யா பண்ண மாதிரி என்ன செய்யுது, அது இப்போ இவன் சொல்கிற காரணம் மாதிரி அவனுக்கு காரணம் சொல்லுவான்ல, இவன் எதோ ஒரு காரணம் சொல்லுவான், அவர் காரணம் சொல்லுவான், இவர் செப்ப காரணமாக தான் இருக்கும். அப்போ போலந்து மீது என்ன செய்கிறது, ஜெர்மன் வந்து படையெடுக்குது. படையெடுத்தவுடனே அப்போ போலந்துக்கு சார்பாக கொஞ்சம் பேர் இருப்பாங்கள்ல, அவங்க இவனுக்கு சார்பாக கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க, ரெண்டு நாட்டு சந்திப்பு. இது கூட அப்படி ஆகலாம், இப்போ உக்ரைன் ரஷ்யா கூட எப்படி ஆகலாம்னு கேட்டால், நீடிச்சு சொன்னால் இவனுக்கு 4 அவனுக்கு 4 ஒரு எல்லை மீறும்போது என்ன செய்வாங்க, அப்படி இறங்கினாங்கன்னு சொன்னால் ஒரு சர்வதேச போராக மாறிடும். உலக யுத்தமே கிடையாது, மேற்கத்து யுத்தமாக தான் அது இருக்கு மிளகுதா, உலக யுத்தம் பயங்காட்டுறாங்க, அவனும் அடித்து சாவ போகிறாங்க. அப்போ அந்த மாதிரி என்ன செய்யுதுன்னு கேட்டால், இது இப்போ நடக்குது 1939 ஆரம்பிக்குது, ஆரம்பித்தா 45 வரைக்கும் எவ்வளோ நாள் போர்னு பாருங்கள். இந்த ஜெர்மன் வந்து போலந்து மீது படையெடுத்தது, படையெடுத்த பிறகு எல்லா நாடும் சேர்ந்து கூட்டணி சேர்த்து கொண்டு இவன் பக்கம் கொஞ்சம் அவங்க பக்கம் கொஞ்சம் போராடுறாங்க. இது 39 ஆரம்பித்த போகிற 45 முடியுது. அதில் ஜெர்மன் பக்கம் இருந்த ஆளுக்கெல்லாம் யார் என்று கேட்டால், ஜெர்மனி ஒன்று, அப்புறம் ஜெர்மனாக ஹிட்லர், இத்தாலி தான் பெரிய வல்லர், ரோமாபுரி எல்லாத்தையும் அரபு பிரதேசம்லாம் கையில் வச்சுருந்தவங்க இத்தாலி, அவன் முசோலினி அதனுடைய தலைவர் யார், முசோலினி, அந்த ரெண்டு பேரும் வரலாற்றில் பெரிய வல்லர கேட்டவங்க வந்து சொல்லுவாங்க. அடுத்து இன்னொன்று யாருன்னு கேட்டால் ஜப்பான் வந்து அன்றைக்கி பெரிய பயங்கர சக்தியான ஒரு நாடாக இருந்தது. அமெரிக்காக்காரன் கொண்டு அணுகுண்டு போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும், இந்த உலக போரில் அவனுடைய கை ஒடிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜப்பான் தான் ஒரு பெரிய சக்தியாக இருந்துச்சு. அப்போ 1941 நடக்குது போர், 1941 முழு ஐரோப்பாவையும் கையில் எடுத்துக்கிட்டான் ஜப்பான்காரன் அவன் போய் இந்த பக்கம் பிடிக்கிறது, இவன் இங்கே ஜெர்மன்காரன் இங்கிட்டு போய் பிடிக்கிறது, இவன் போய் அப்படி போய் பிடிக்கிறது, போய் போய் என்ன செய்ய நாடுகளை வளைச்சி முழு ஐரோப்பாவையும் கைப்பற்றிட்டாங்க. யார்,
இந்த அணி ஹிட்லருடைய அணி வந்து 49 வரைக்கும் கை ஓங்கி ஐரோப்பா கண்டம் முழுவதும் யார் கைக்கு போச்சு, ஜப்பானுக்கு போகிற அளவுக்கு 41லேன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த போலந்து இருக்குல்ல, போலந்து சேர்ந்தவங்க, இது ஜெர்மன் அணி இவ்வளவு, போலந்துக்கு யார் சப்போர்ட்னு கேட்டால் பிரிட்டன். பிரிட்டன்கிறது அது காரணம், ஃப்ரான்ஸு பிரிட்டன் ஒன்று, ஃப்ரான்ஸ் ஒன்று, ரஷ்யா ஒன்று, அமெரிக்கா ஒன்று, சீனா ஒன்று. இப்போ வந்து இப்போ இல்லை, இந்த 5 பேரும் பாருங்கள், எல்லாம் ஒன்றை கூட்ட சேர்றாங்க. யார் 5 பேர் இப்போ அவங்களுக்கு மோதிக்கிட்டு கிடக்குறாங்க, யார் யார் கூட்டு சேர்றான்னு கேட்டால், அந்த ஜெர்மனியை ஹிட்லரை ஒழிக்கிறதுக்காக வேண்டி, அது மாதிரி முசோலினியை ஒழிக்கிறதுக்காக வேண்டி, ஜப்பானை ஒழிக்கிறதுக்காக வேண்டி இப்போ போலந்துக்கு சப்போர்ட்டாக இறங்கின யாருன்னு கேட்டால், அதாவது ஃப்ரான்ஸ் ஒன்று, ரஷ்யா ஒன்று, அமெரிக்கா ஒன்று, சீனா ஒன்று, இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த இதில் வந்து சேர்றாங்க, பிரிட்டன் ஒன்று. அப்போ இன்னும் சொல்லப்போனால் அந்த போரில் வந்து பிரிட்டன் போரிட்டுச்சில்ல, அந்த பிரிட்டன் போரிட்ட காரணத்தினால நம்மளும் பிரிட்டன்லான்னு இருந்தோம், வெள்ளக்காரன்லான்னு இருந்தோம். அப்போ அந்த போர் நடக்கிற கட்டத்துலையெல்லாம் 47 சுதந்திரம், அது சுதந்திரத்துக்கு முந்தின காலத்தில் தான் நடக்குது போர் நடந்தது, 45 வரைக்கும் தான், 39 45 வரைக்கும், அதுக்கு 2 வருஷம் கழித்து தான் நாடு சுதந்திரம் கிடைக்கிது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவும் பிரிட்டன் தான், அது பிரிட்டனுடைய காலனி நாடு. அப்போ என்ன செஞ்சாங்க, அந்த போரில் நம்ம நாட்டு வீரர்கள்லாம் ஈடுபடுத்தினாங்க, எதுக்கு, இந்த உலக நாடுகளை போய் தாக்குறது அழிக்கிறதுக்காக வேண்டி. இந்தியாவிலையும் வெள்ளக்காரன்ட்ட இருந்தாங்கள இராணுவ வீரர்கள்லாம், பிரிட்டிஷார்ட்டையும் வந்து அவன்கிட்ட இராணுவ வீரர்களாக இந்தியர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்கள வைத்துக்கொண்டு என்ன செஞ்சான்னு கேட்டால், அவங்க இதில் பயன்படுத்தப்பட்டாங்க. இதை வந்து நேதாஜி, இதெல்லாம் வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி, கூடுதல் தகவலுக்காக வேண்டி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து இதை உடன்படலை, நீ அடிமையாக எங்களை வைத்துக்கொண்டு எங்களையாண்டா இந்த போரில் இழுத்து விட்ற என்று சொல்லி அவர் நினைஞ்சார், எதிர்த்து அவர் ஜப்பானோட கான்டாக்ட் வைக்கிறார். ஜப்பான் தான் இந்த எதிரி, அந்த பகுதியில் எதிரி வல்லரசாக இருக்கிறது, ஜப்பானோட சேர்ந்து கொண்டு ஜப்பான்கிட்ட ஜப்பான்லாம் போய் அடைக்கலாம் தங்குவார். ஜப்பான் கையில் தான் மியான்மர்லாம் இருந்துச்சு, பர்மா, பர்மாவில் தான் அதிகமாக நேதாஜி இருந்தார்னு, பர்மாவுடைய வள்ளல் வள்ளல் ஹபீபுலாம் கோடி கோடியாக கொடுத்தாருலாம் சொல்கிறோமே, என்ன காரணம்னு கேட்டால், அவங்களாம் வந்து இந்தியா அந்த பிரிட்டனுக்கு எதிரானவர்கள் ஜப்பான். அதனால் என்ன, ஜப்பானுக்கு ஜப்பான் ஆதரவை கேட்டார், ஜப்பான் நிறைய ஆதரவு பண்ணால், மியான்மர் பர்மாவில் தங்கியிருந்தார், அங்கே தங்கியிருந்து பர்மாவில் நிறைய முஸ்லீம்கள் இருந்தாங்க, அவங்களாம் வந்துக்கிட்டு இந்த அணியை சேர்ந்தவங்களாம் இருந்தாங்க. சரி, எந்த அணி, ஹிட்லர் முசோலினி ஜப்பான் அணியில் இவங்களாம் இருந்தாங்க, அவங்க சப்போர்ட்டை நேதாஜிலாம் கேட்டார். இதெல்லாம் அந்த இந்தியாவில் தேசிய படை ஆரம்பிக்க, இதில் என்னென்னு கேட்டால், இதில் இந்தியாவுடைய வீரர்கள் மாத்திரம் 35,000 பேர் பலி அந்த உலகப்போரில், வந்து நமக்கு சம்மந்தம் இல்லை, இந்த திமிர் பிடிச்சவங்க யுத்தம் பண்ணுறாங்க, நம்ம அடிமையாக இருந்ததுனால நம்ம நாட்டு மக்களையும் கொண்டு 36,000 பேர் பலி, 67,000 பேர் கைது, 34,000 பேர் படுகாயம், ஜப்பான் முன்னேறி இந்தியாவுடைய இமாலய பகுதிகளெல்லாம் நெருங்கி உள்ளே வந்துருச்சு, அதை விரட்டி அடிக்கக்கூடிய ஜப்பானை விரட்டுற போரில் இவ்வளோ இழந்தாங்க. இழந்து கடைசியில் என்னாச்சுன்னா, அவன் பிரிட்டன் வந்து இந்தியா விட்டு போனதுக்கு இது ஒரு காரணம், நிறைய இழப்பு. ஆனால் விரட்டி, ஜப்பானை விரட்டி அடித்தா கூட பொருளாதார ரீதியாக தாங்க முடியாத பிரச்சனை வந்த பிறகு தான் வேணாம்டா இந்தியான்னு விட்டு ஓடி போயிட்டாங்க. சரி, அதுக்கடுத்து இவ்வளோ நாடுகளும் சேர்ந்து யுத்தம் பண்ணுறாங்களா, யுத்தம் பண்ண பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால், இவங்க ஜெயிச்சிடுறாங்க. யார், இந்த அமெரிக்கா ரஷ்யா இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கல்ல, இவங்கள்லாம் இப்போ எதிரி, அப்போ ஒன்று எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா, சேர்த்து இத்தாலி சரண 1942 இப்போ 41 வரைக்கும் அவங்க கை ஓங்குது, 39, 40, 41 வரைக்கும் ஹிட்லர் கை ஓங்குது, ஜெர்மன் கை ஓங்குகிறது. 41க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டால், 42 இவங்க பக்கம் நிறைய வெற்றிகள் கிடைத்தவுடனே முதல்ல இத்தாலி சரணடையுது, முசோலினி இத்தாலி வந்து என்ன செய்யுது, அவன் வந்து சரணடை, அந்த நாடு வந்து தோல்வி ஒப்புக்கொண்டு நாங்கள் சரணடைகிறோம். சரணடைஞ்சோன்னா என்ன அர்த்தம், அங்கே இவன் நிர்வாகத்துக்கு வந்துடும், இவன் வேண்டி ஆட்சி நடத்துவான், பேருக்கு இத்தாலின்னு இருக்குமே தவிர இத்தாலி வந்து இந்த இந்த இவர்களுடைய காலனியாக இருக்கும். அதே மாதிரி ஜப்பான் பயங்கர வீரியமாக இருந்தால் பாருங்கள், அப்போ ஜப்பான் என்ன செய்கிறான்னா, இந்த அணியில் அமெரிக்கா, அந்த பக்கம் ஜப்பான், அமெரிக்காக்கான என்ன செய்கிறான்னா, உலகத்தில் அவன் முதல்ல அணுகுண்டு போடப்பட்டு அந்த அந்த போரில் தான் கடைசியாக போடப்பட்டு அதுக்கு பிறகு போடப்படவே இல்லை. அமெரிக்காக்காரன் அணுகுண்டு தயார் பண்ணி, அணுகுண்டு இருக்கிற உலகத்துக்கு தெரியாது, இவன் தான் அணுகுண்டு ரெடி பண்ணி வைத்துக்கொண்டு ஜப்பான் மேலே பறந்து ஹிரோஷிமா நாகசாகிங்கிற இடத்துல நினைஞ்சான், அமெரிக்கா குண்டு போட்ட உடனே அந்த அது சுத்தமாக சொதச்சி எரிஞ்சிடும், அணுகுண்டுங்கிறது அவ்வளோ வீரியமானது, அதை பற்றி தனியாக விளக்கணும். அந்த அணுகுண்டு போடப்பட்டது உலகத்தில் போடப்பட்ட முதல் அணுகுண்டு, இன்றைக்கும் அந்த பகுதியில் புல்புண் முளைக்காது, அது சுற்றி பல பகுதிகளும் தடை செய்யப்பட்ட பகுதிகளாக இருக்கிறது.
அவ்வளோ வந்து விஷம் நிறைந்த பகுதியில் உள்ள எல்லாம் செத்தாங்க, ஊனமுட்டுறாங்க, பக்கத்தில் உள்ளலாம் செத்துருவாங்க. கொஞ்சம் தூரத்தில் உள்ளவனாக இருந்தால் கூட அவனுக்கும் பாதிப்பு, அதுக்கு மேலே தூரத்தில் இருந்தால் அவனுக்கும் பாதிப்பு. இப்படியாக பயங்கரமான பாதிப்புகளை ஏற்படுத்திய அந்த ஜப்பானுக்கு அணுகுண்டு போட்ட உடனே ஜப்பான் அப்படியே விழுந்துட்டான், சரண்டர் ஆகிட்டான். இனிமேல் நம்ம எடுத்து நிற்க முடியாது, இன்னும் எத்தனை அணுகுண்டு வச்சுருக்கான்னு தெரியலை. ரெண்டு அணுகுண்டில் ரெண்டு பெரிய நகரங்கள் காலிங்கும் போது அவன் சரணடைஞ்சிட்டான் ஜப்பான்காரன். அதுக்கு பிறகும் பெரிய இராணுவத்தை வச்சுக்கிறது கிடையாது. கடைசியில் அவன் என்னால் எப்படி ஆச்சுன்னு கேட்டால், அமெரிக்காவுக்கு தான் அமெரிக்க இராணுவம் வந்து அவனை பாதுகாக்கணும், அதில் போய் சேர்ந்துக்கிட்டான். ஜப்பானுக்கு ஒன்றுடா யார் வந்து நிற்பாங்க? அமெரிக்கா அவனுக்கு பணத்தை கட்டிடுறது, கூலிப்படை அவனை வச்சுக்கிற அந்தளவுக்கு ஜப்பானுடைய நிலைமை ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் ஜெர்மனும் 45 சரணடையுது, அவன் ஜப்பானும் சரணடைஞ்சு போச்சு, இத்தாலியும் சரணடையுது. 1945 ஜெர்மன் என்ன செய்யுது? சரணடைஞ்சு நான் தோல்வி ஒப்புக்கொள்கிறோம் அப்படின்ட்டு ஹிட்லரு சொல்கிறார். அவர் வந்து சரணடைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் ஒருத்தனை சுட்டு கொண்டாங்க, ஒருத்தன் தற்கொலை செஞ்சு செத்துட்டாங்க, அது விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, முடிஞ்ச பிறகு இப்போ வந்து அப்பத்தை பங்கு போடுற மாதிரி கூடி பேசுகிறாங்க, இப்போ நம்ம ஜெயிச்சிட்டோம் என்ன பண்ணுறது என்று சொல்லி இவங்க ஆளுக்கு ஒரு பகுதியை பங்கு போடுறாங்க. இப்போ தோத்து போன நாடுகள் இருக்கும்ல, அப்போ இந்த ஜெர்மனி என்ன செய்கிறான்னு கேட்டால், ரஷ்யாக்காரன் எனக்கு தந்துருங்கிறான், ரஷ்யாக்காரன் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ ஜெர்மனியை ரெண்டாக பிரித்து, ஒரு நாடாக இருந்த ஜெர்மனியை ரெண்டாக பிரித்து, ஒரு பாதி வந்து யாருக்கு, மேற்கு முதலாளித்துவ நாடுகள் வந்து, முதலாளித்துவ நாடுகள்னால் அமெரிக்கா ரஷ்யா அமெரிக்கா பிரிட்டன், அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மேற்கு ஜெர்மனியை நாங்கள் வச்சுக்கிறோன்ட்டாங்க, கிழக்கு ஜெர்மனியை எனக்கு கொடுத்துருன்ட்டாங்க. இந்த பக்கம் பூரா கம்யூனிஸ்ட் கொள்கை, ரஷ்யாக்காரன் கைப்பிடிச்ச பகுதிகள்லாம் இந்த ஜெர்மனியில் வந்து கம்யூனிஸ்ட் கொள்கை, இது இவனுடைய காலனியாக இருக்குது, இவன் நினச்சபடி அங்கே ஆட்சி நடக்கும். அங்கே வந்து முதலாளித்துவ கொள்கை, அந்த கொள்கை நிலைநாட்டுறது இவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ நான் என்ன, கம்யூனிஸ்ட் நாடுகள் இப்படி கைப்பற்றிக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் பெர்லின் சுவர் ஒன்று போட்டாங்க. ஜெர்மனியில் வந்து ரஷ்யாவுடைய பகுதியில் உள்ள ஜெர்மனியும் அந்த பகுதியில் உள்ள ஜெர்மனியும் ஒட்டி இருக்குது. இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து இங்கே வர்றாங்க, வரக்கூடாது, பிரச்சனை ஆயிரும்னு சொல்லி ஒரு பெரிய சுவர், நாட்டுக்கு சுவர் போடுறாங்க. பெர்லின் சுவர்னு அது பேர், பெர்லின்கிற பகுதியில் பெரும்பாண்டமான ஒரு சுவரை கட்டி, இந்த சுவருக்கு இந்த பக்கம் உள்ளவன்லாம் ரஷ்யாவுக்கு இப்போ அடிமை, அந்த பக்கம் உள்ளவன்லாம் அமெரிக்கா பிரிட்டனுக்கு அடிமைன்னு நினைஞ்சாங்க. பிரிச்சுக்கிட்டு அப்படி ரெண்டு துண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த கோர்பசெவெல்லாம் வந்து ரஷ்யா சுதறி சோவியத் சிதறி போணுச்சுல, அப்போ தான் அந்த பெர்லின் சுவரை உடைச்சி விட்டு ஜெர்மனி ஒன்றா அடிச்சுன்னு வைங்களா, அது பிறகு நடந்த சம்பவம். சரி, அப்போ இந்த மாதிரி பங்கு போட்டுக்கிட்டாங்களா. இன்னும் அதுக்கு பிறகு தான் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இவங்க கை ஓங்கிருச்சு. யாரே இது, இந்த அஞ்சு நாடுகள் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறாங்கல்ல, வல்லரசு அஞ்சு நாடுன்னு முக்கியமான நாடு சொல்கிறாங்களே, இது முக்கியமானது, ஃப்ரான்ஸு, பிரிட்டன், அமெரிக்கா, சைனா, ரஷ்யா, இவங்கெல்லாம் ஒரு அணி. அப்போ இவங்க எல்லாமே அந்த ஜெயிச்ச அணி, ஜெயிச்ச கூட்டணியில் உள்ளவங்க இவங்கெல்லாம். இவங்கெல்லாம் பெரிய வலுவானவர்கள் அப்போ இல்லை. அப்போ ஜெர்மனி அவன் வலுவானவன், இவங்க எல்லோரும் சேர்ந்து இவங்களை வீழ்த்திட்ட பிறகு என்ன ஆச்சுன்னா, இவங்களாம் ஒன்றாயிட்டாங்க. ஒன்றான பிறகு நமக்குள்ளே பங்கு வச்சுக்கிறேன்னு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில், இந்த நேரத்தில் தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ஜெர்மன்லேருந்து யூதர்கள் என்னஞ்சான் ஹிட்லரு, 60 லட்சம் யூதர்களை கொன்றான். யூதர்கள் வந்து உலகத்தில் கொல்லப்பட வேண்டிய ஒரு தீய சக்திகள் என்று நம்ம லேட்டாக இப்போ புரிஞ்சுருக்கிறோம். அப்போ புரிஞ்சவன் யார்? ஹிட்லர். ஒன் நாசகார சக்தி, உலகம் அழித்து சுரண்டி, பொருளாதாரத்தை சுரண்டி, அத்தனை மக்களுக்கு எவனுடைய நன்மையை நாடவ மாட்டாங்க. இன்ன விரி பிடித்தவர்கள் யாரே, நாங்கள் உயர்ந்தவர்கள் அந்த மாதிரி நினைத்துக்கிட்டு இருந்தவனை, உன்னை விட நான் தாண்டா ஆரியன் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி கொண்டு ஹிட்லர் என்ன பண்ணான், 60 லட்சம் யூதர்களை கொன்றான் பாருங்கள், கொன்று விரட்டிட்டான் எல்லாரையும். அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இவனை யூதர்களுக்கு ஒரு நாடு இப்போ பாவம், இவங்க எல்லாம் வந்து ஒன்றாயிட்டானோ, ஒன்றான பிறகு பிரிட்டன் கையில் தான் அந்த இது இருக்குது, இது அரபு நாட முதல் உலக போரில் பிடிச்சிக்கிட்டாங்க. முதல் உலக போர்லேயே முஸ்லீம் நாடுகளில் பெரும்பகுதி பிரிட்டனுடைய கைக்கு போய் விட்டது. அப்போ அவங்க கையில் இப்போ இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இன்னும் கை ஓங்கி இந்த அஞ்சு பேர் ஒன்றா சேர்ந்த பிறகு இப்போ என்ன, ஹிட்லருக்கு செஞ்சதுக்கு மாற்றமாக செய்யணும்ல. இப்போ ஹிட்லர் என்ன பண்ணான், யூதர்களை வரட்டி விட்டான்ல, கொன்றான்ல, அந்த அவங்களுக்கு நியாயம் வழங்கணும். கொன்ற யூதர்களுக்கு நியாயம் வழங்கணும்னா ஜெர்மனியில் கொண்டாக்கூடிய மறுத்து, ஜெர்மனில்தானே விரட்டி விட்டான், ஜெர்மனியில் 60 லட்சம் பேர் கொன்றான், ஜெர்மனி இப்போ உங்கள் கையில் போய் இருக்குது, நீ ஜெர்மனிக்கு அந்த போன யூதர்கள்லாம் வாங்க, உங்களுக்கு அண்ணி அப்படி செய்யாமல் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், முஸ்லீம் நாடுகளில் இருக்கிற அந்த பலஸ்தீன் பகுதியில் இஸ்ரேல் ஒரு நாட்டை உருவாக்கணுங்கிறாங்க. இந்த எல்லா பேரும் சேர்ந்து தான் உருவாக்குனாங்க. உருவாக்குனது யார்? ஒருத்தன் வீட்டை போட்டிருந்தால் உண்டாக இருக்க முடியாது. பிரிட்டிஷுங்க பிரிட்டிஷ் காலனி நாடாக இருக்குது அது.
பிரிட்டிஷ்காரன் என்ன செய்கிறான்னு கேட்டால், சுதந்திரம் கொடுக்கும் பொழுது, பாலஸ்தீனுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது இஸ்ரேலை உண்டாக்கி வைத்து விட்டு அந்த விரட்டப்பட்டவர்கள் அழுதாமல் காட்டுங்கன்னு சொல்லி இந்த அரபு கிறுக்கு பேரில் ஏமாந்து போய் அவங்களும் போர்ஸாக எதிர்க்கலை. என்னென்னு கேட்டால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, கொல்லப்பட்டிருக்கிறாங்க நம்ம சகோதர மக்கள், அவங்களுக்குன்னு சொல்லி என்னஞ்சாங்க, நிறைய ரொம்ப விட்டு கொடுப்பலாம் செஞ்சாங்க இந்த பாலஸ்தீன் அரபிகள்லாம் செஞ்சாங்க. அவங்களுக்கு ஒரு நாடு இஸ்ரேல் உருவாகிறதுக்கு என்ன காரணம், இதுதான் காரணம். அப்போ நம்ம நினச்சி பார்க்கணும், இதில் எல்லா பேருக்கும் பங்கு இருக்கா இல்லையா, எவனை நல்லா வந்துறீங்க, எல்லா பேரும் தான் நான் செஞ்சான். இதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஐநா சபைன்னு ஒன்று உண்டாக்குறாங்க. இப்போ முதல் ஒன்று உண்டாக்குறாங்கல்ல, அதுக்கு போக்க போனவொன்று இப்போ என்ன செய்கிறாங்க, 1945 எல்லா போர் முடிஞ்சு போச்சு, உலக போர் முடிந்து நாங்கள் தான் 5 பேர் தான் ராஜா, நாங்கள் 5 பேர் தான் பெரிய ராஜான்னு சொல்லி காட்டின பிறகு என்ன செய்கிறாங்க, நம்ம ஒரு எல்லா நாடுகளையும் திரட்டி ஒரு இதை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி ஐநான்ற ஒரு சபையை உண்டாக்குறாங்க, ஐக்கிய நாடுகள் சபை உண்டாக்குறான். எப்போ 1945 அக்டோபர் 24 இந்த ஐநா சபை உருவாக்கப்படுகிறது. உருவாக்கும் என்ன செய்கிறாங்கன்று கேட்டால், அந்த ஐநாவில் வந்து பல குழுக்களை உண்டாக்குறாங்க. என்ன பண்ணுறாங்க, இந்த 5 நாடு அயோக்கிய பயில்களும் சேர்ந்து கொண்டு ரஷ்யாவும் சேர்ந்தான், ரஷ்யா பிரிச்சியே பார்க்குறாங்க நிறைய பேர் இடதுசாரின்னுக்கிட்டு, ரஷ்யா எல்லா பயிலும் சேர்ந்து தான், எல்லா பயிலும் சீனாவும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், உலகத்தை நம்ம ஆளணும், நம்ம கீழே இருக்கணும், என்னமாக இருந்தால் 5 ஆண்டு ஒன்று வைத்து கொள்ள வேண்டும், வைத்து கொண்டு நம்ம 5 பேர் தான் எல்லாமே, மற்றவன்லாம் டம்மி என்ற ஒரு முடிந்த ஐநா ஆரம்பித்ததில் இருக்கல அதிலையே விளங்கிக்கணும். இந்த 5 பேர் அயோக்கிய பேர் விளங்கிக்கணும். ஐநாண்டு ஆரம்பித்து என்ன செய்கிறாங்கன்று கேட்டால், ஐநா உண்டு பல நாடுகள் சபைன்னு உண்டாக்குறாங்க. அதில் பல பிரிவுகள் வச்சுருப்பாங்க, மக்கள் ஏமாத்துறதுக்க வேண்டிய என்ன ஏமாத்துறது, சுகாதாரம் பண்ணுறது, அது பண்ணுறது, இந்த மாதிரி பல பணிகள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஐநாவில் பல செக்ஷன் வச்சுருப்பானுவோம். மனித உரிமை நாள், சிறுபான்மை உரிமை நாள், அரபு மொழி நாள், தமிழ் மொழி நாள்னு சொல்லி ஒன்று ஒன்றுக்கு ஒரு நாளை போட்டு என்ன செய்வாங்க, இவ்வளவும் பண்ணுறோம்னு சொல்லி உலகத்தை கவர் பண்ணுறதுக்கானு செய்வாங்க. இதெல்லாம் சும்மா டம்மி, ஒரு 10 காசு புண்ணியம் கிடையாது. ஆனால் ஐநாவில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பாதுகாப்பு சபை. ஐநாவுடைய பல பிரிவுகளில் முக்கியமானது என்னென்னு கேட்டால், ஐநா பாதுகாப்பு சபை. இந்த ஐநா பாதுகாப்பு சபைன்னா என்னென்னு கேட்டால், அதில் 5 பேர் நிரந்தர உறுப்பினர்களாம். நல்லா கவனிக்கணும், ஒரு பாதுகாப்பு ஒரு நிர்வாகத்தை உண்டாக்குறோம், உண்டாக்கணும்னு சொன்னால் ஓட்டு போட்டு அதில் ஒரு உறுப்பினர் நாடுகள்லாம் சேர்ந்து இவனை போக சொல்லி அவனை வர சொல்லி மாற்றி தேர்ந்தெடுத்தால் அது ஜனநாயகம், அது நியாயம். இவங்க என்ன செய்ய உருவாக்கின நாட்டில் 5 நாடு முடிவு எடுத்துட்டாங்க, நம்ம 5 நாடும் நிரந்தர உறுப்பினர் ஐநா சபையில். எப்போவும் நம்ம இருந்துக்கிட்டே இருப்போம் இதில் பாதுகாப்பு சபையில். ஐநா பாதுகாப்பு சபைன்னா என்னென்னு கேட்டால், அந்த பாதுகாப்பு சபையில் இருக்கிற நாடு, அந்த 15 நாடு மொத்தம், அந்த 15 நாடுகள் முடிவெடுத்தாங்கன்னு சொன்னால் அதில் வந்து அவங்க போர் செய்யலாம், எல்லாமே கட்டுப்பட்டு ஆகணும். பாதுகாப்பு சபைன்னா யுத்தம் ஆயுதம் அந்த மாதிரி செய்கிற முடிவு எடுக்கக்கூடிய ஒரு பவர் இருக்கிற மாதிரி ஒரு சபை. அந்த பாதுகாப்பு சபையில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், சீனா, அமெரிக்கா, ஃப்ரான்ஸு, பிரிட்டன், ரஷ்யா, இந்த 5 நாடும் சேர்ந்து நாம் நிரந்தரமாக இருக்கணும், இந்த பாதுகாப்பு சபைங்கிறதுல வந்து நிரந்தரமாக நம்ம இருக்கணும். பாதுகாப்பு சபைக்கு வந்து மொத்தம் 15 நாடுகள், இந்த 5 நாடு பர்மனண்ட்டு, இந்த 5 நாடு பர்மனண்ட்டு, மீதி 10 நாடுகள் வந்து சுழற்சியை தேர்ந்தெடுக்கப்படுவாங்க 2-2 வருஷத்துக்கு இருக்கா. இப்போ கூட இந்தியா ஓட்டு பிடிச்சல உக்ரைனுக்கு விஷயத்தில் வழிநடப்பு செஞ்சீங்கள, இந்தியா தான் செஞ்சு பாகிஸ்தான் கருத்து காணாமல் நினைக்கிறீங்க, பாகிஸ்தானில் இல்லை, ஏன்னா இந்த பேரில் இந்தியா இருக்குது, அடுத்த வருஷத்துக்கு வந்து இந்தியா மாறிட்டு வேறு நாடு வந்துடும், அந்த 10 பேர் வந்து மாறிட்டுருப்பாங்க. பாதுகாப்பு சபைங்கிறது பவர்ஃபுல்லான சபை, அந்த பவர்ஃபுல்லான சபையில் இந்த 5 நாடுகளும் பவர்ஃபுல்லாக நிரந்தரமாக இருப்பார்கள். இந்த 10 நாடுகள் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு தடவை இந்தியா இருப்பான், அவனை திட்டாங்க பாகிஸ்தான் வைப்பாங்க, அடுத்து பங்களாதேஷ் வைப்பாங்க, அடுத்து ஒரு நாள் சவுதி அரேபியா வைப்பாங்க, அடுத்து ஒன்று குவைத்தை கூட வைப்பாங்க, இப்படி ஒரு நாட்டை மாற்றி இந்த 10 நாடை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த 10 நாடு தனியாகவும் 5 நாடு தனியாகவும் போட்டு ஐநாவுடைய பாதுகாப்பு சபைன்னு உண்டாக்குறாங்க. இந்த பாதுகாப்பு சபையில் ஒரு தீர்மானம், இதாக சவுதி அரேபியாவை தாக்கணும் என்று முடிவு எடுத்தார்களே ஆனால் எல்லா நாடும் கட்டுப்படணும், அனைத்து ஒன்றா படம் இறக்கிடுவாங்க, இந்தியா வலிக்கணும்னு முடிவு எடுத்தான்னு வைங்க அம்புட்டு இறக்கிடுவாங்க. இப்படியான ஒரு பவர் அதிகாரத்தை வைத்து கொள்ளத்தான் நாங்கள் செய்வோம் என்று எப்போ முடிவு எடுத்தானோ, இந்த 5 பேர் ஆய்க்கு போய்த்தானே, இந்த 5 என்ன இருந்து முன்விட்ட பின்விட்டேன்னு பிரித்து பார்க்க போகிறீங்க, எல்லாம் ஒன்று தானே. அமெரிக்காவும் என்ன செய்கிறேன்னா நான் தான் எல்லாங்கிறான், சீனாவும் என்ன செய்கிறானா எவனுக்கு அது கிடையாது, நாங்கள் தான்டா எல்லாம் நாங்கள் நினச்சாங்கிறான். இது இப்போ இன்னொன்று என்ன தெரியுமா, இந்த 15 பேர் இருக்காங்க இல்லை, 15 பேர் மொத்த உறுப்பினர்கள், 15 பேரில் இப்போ வந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்கன்னு வைங்க, ஒரு நாடு இந்தியாவோ ஏதோ ஒரு நாடு உறுப்பினராக இருக்கிற நாடு கொண்டு வருது, கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் பாதுகாப்பு சபையில் கொண்டு வருது, இந்த 15 பேர் கொண்ட சபையில் கொண்டு வர்றாங்க,
இவங்க தான் போர் செய்கிற முடிவுலாம் எடுக்க போகிறாங்க. அங்கே கொண்டு வந்த பிறகு அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வந்து 14 பேர் ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னால் இந்த 5 பேர் ஒரு கைங்கில்ல, இவங்களில் ஏதோ ஒருத்தன் நினச்சான்னு சொன்னால் அவனுக்கு வீட்டோ எந்த தீர்மானத்தையும் வெட்டு தீர்மானம் போட்டு நிராகரிச்சிடலாம். அதை 14 பேர் சப்போர்ட் பண்ணுவான், அப்போ தீர்மானம் தோல்வியாக போயிடும். இந்த 5 பயலும் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் தீர்மானம் நிறைவேறும்னால வருங்க. இந்த 5 பேர் ஆமான்னு சொன்னால் தான் தீர்மானம் நிறைவேறும். 5 ஒருத்தன் வந்து இப்போ இந்த உக்ரைன் விஷயத்தை எடுத்துக்கலாம், ரஷ்யாவுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தாங்க, எம்மோ எல்லா நாடுகளும் இணைஞ்சிருச்சு எதிர்த்து தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அரபு நாடுகளும் அமீரகமும் இந்தியாவும் இப்போ தற்காலிகமாக இருக்கிறாங்க. அதில் அவங்க மட்டும் என்ன செய்யலை, நடுநிலை வச்சுக்கிட்டாங்க அதில் இருந்ததுனால. அதில் இல்லாட்டி இந்த பஞ்சாயத்தே இருக்காது. இப்போதைக்கு இருக்கிறாங்க அந்த உறுப்பினராக. மீதி நாடுகள்லாம் எதிர்த்து என்ன செய்கிறாங்க, தீர்மானம் போடுறாங்க. அப்போ 2 வந்து நடுநிலை, நடுநிலை கணக்கில் எடுக்காதீங்க. மீதி 13 பேர் தீர்மானிக்கிறேன், 13-ல் 12 பேர் தீர்மானத்தை ஆதரிக்கிறான். ரஷ்யாவில் இருக்கிறனால அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த தீர்மானத்தை நிராகரிக்கிறாங்கிறான். அவன் நிராகரித்தா திராவிட நிராகரி தீர்மானம் இல்லை, இப்போ ஐநா தீர்மானம் நடக்காது. ஐநாவுடைய தீர்மானம் எப்போ செல்லுபடி ஆகும்னு கேட்டால் இந்த 5 நாடு, இப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சண்டை நடந்து இந்தியாவுக்கு எதிராக ரொம்ப அநீதியெல்லாம் இழைக்கப்பட்டு, உதாரணத்துக்காக வேண்டி பெரிய அநீதி இழைக்கப்பட்டு குடிமக்கள்லாம் கொல்லப்பட்டு மனித உரிமை மூறப்பட்டு பல அநியாயம் நடந்த பிறகு இந்தியாவிலேருந்து அந்த தீர்மானத்தை நம்ம கொண்டு போகிறோம், சைனாவை தனிமைப்படுத்தணும், சைனாவை புறக்கணிக்கணும், சைனாவில் அநியாயம் பண்ணிட்டாண்டு ஐநாவில் கொண்டு போகிறோன்னு வைங்க. ஐநாவில் என்ன செய்வாங்கன்னா பாதுகாப்பு சபையில் கொண்டு விடுவாங்க. பாதுகாப்பு சபையில் எல்லா நாடும் நமக்கு சப்போர்ட்டாக வாக்களிப்பான். உதாரணத்துக்கு நம்ம பாதிக்கப்பட்டதுனால சைனா என்ன செய்வான், அவன் ஆளாக இருக்கிறானே அவன் என்ன செய்வான், இந்த தீர்மானத்தை நான் நிராகரிக்கிறேன், வீட்டோ, அதுக்கு பிறகு வீட்டோ போகிறான். வீட்டோ போகிறது 5-5 மட்டும் இருக்குது. இவன் என்ன செய்வான், ஏன் அவனுக்கு எதிராக தீர்மானம் வரும்போது இதை நான் ஏற்றுக்கிற முடியாது, ஏற்றுக்கிற முடியாது, தீர்மானம் தோல்விண்டுவாங்க. 14 பேர் வேணுங்கிறாங்க. ஒத்த பையன் நின்று 5 ஒத்த என்ன செய்கிறான், அது செல்லாதுங்கிறான், செல்லாது தான். இந்த 5 எவனாச்சும் ஒருத்த செல்லாதுன்னு நான் சொன்னால் இப்போ என்ன ஆகுனி, இந்தியா போக வேண்டியதான். அப்போ எவ்வளோ ஐக்கிய பேர் ஒன்று, இந்த 5 பேர் எப்படி ஐக்கியன்னு தெரியுதா? இப்போ நம்ம உண்டாக்கிட்டோமே, இதை மாற்றுவோமே, நேர்மையானவர்களாக இருந்தார்கள்னா இது முறை இல்லை, எல்லா நாடுகளும் சம அந்தஸ்து தான், சுழற்சி முறையில் தேர்ந்தெடுத்து வரட்டும் அப்படின்னு இல்லாமல் என் கையில் உலகம் நான் என்ன அநியாயம் பண்ணாலும் என்னை கேட்கக்கூடாது என்பதற்கு ஒரு சபையை உண்டாக்கி வச்சு அவங்கலாம் யார், அது ரஷ்யாவாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும், அதுதான் உலக பொருளில் நான் வந்தேன். இந்த ஐக்கிய நாடு சபைகளை வைத்து நீங்கள் பார்த்தாலேயே இந்த உக்ரைனை சாம்பலாக்குனா கூட ரஷ்யாவை ஒன்றும் செய்ய முடியாது. ஐநாவில் உக்ரைனை டோட்டலாக சாம்பல் பண்ணிட்டான்னு வைங்க, ஐநாவின் மூலமாக ஏதாவது செய்ய முடியுமான்னா முடியாது. ஏன், ஐநாவில் என்ன தீர்மானம் கொண்டு வந்தாலும் ரஷ்யா என்ன செய்வான், வீட்டை வச்சுருக்கிறான், இந்த தீர்மானம் செல்லாதுமா, முடிஞ்சு போச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. அது மாதிரி அமெரிக்காக்காரன் உலகத்தை அழிச்சாலும் சரிதான், அவனுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தேன் அவன் என்ன செய்வான், இது செல்லாதுமா, செல்லாது. அப்போ இந்த 5 பயல் உலகம் உலக அயோக்கியன்னு விளங்குதா, அழிக்கப்பட வேண்டும் விளங்குதா, இவங்களும் அடிச்சுக்கிட்டு சாகணும். உலகப் போகிற இந்த 5 நாட்டுக்குள்ளே வந்து இவனும் அழிஞ்சால் மட்டும்தான் உலகம் நிம்மதியாக இருக்கும். அப்போ இப்படி ஒன்று வைத்து கொண்டிருக்கிற காரணத்தினால எல்லாத்துக்கும் காரணம் தான், எல்லா பயிலுமே வல்லாதிக்கம் படைச்சி உலகத்தை அடக்கியாளனுக்கு அதை வெறுக்க மாட்டேங்கிறாங்க. எந்த அளவுக்குனா பெருமையானது, ஐநாவில் போய் சேர்றான் எல்லாரும், இது என்னடா இது எங்களுக்கு உரிமை வழங்க நாடு எதுக்கடான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ 15 பேர் மொத்தம் வந்து ஐநாவுடைய உறுப்பு நாடுகள்ங்கிறது முதல்ல 51 நாடு இருந்துச்சு, இப்போ 193. இந்த 193 சும்மா உறுப்பினர்கள் நல்லா விளங்கிக்கிறேன்னு, அதில் பாதுகாப்பு சபைன்னு ஒரு 15. இந்த 193 நாட்டில் இந்தியா இருக்குது, பாகிஸ்தான்லாம் இருக்குது. இந்த 193 நாடுகளில் பாதுகாப்பு சபைன்னு அதில் 15 பொறுக்குவாங்க. அந்த 15 இந்த 5 பேரும் எப்போவுமே இருப்பானுவோம். மீதி 10 பேர் யாருன்னு கேட்டால் இந்த 193 நாடுகள்லேருந்து சுழற்சி முறையில் பல நாடுகளுடைய ஆதரவை பெற்று எங்களை உள்ளே நுழைச்சி விடுங்க, இந்த அடிமைத்தனத்துக்கு நுழைச்சி விடுறது. இந்தியாவில் நிறைய லாபிலாம் பண்ணி அதில் உறுப்பினர் ஆகியிருக்கிறாங்க. எங்களாக்குங்க உங்களாக்குங்க 2 வருஷத்துக்கு தான் இது செல்லும், அடுத்தவரும் வேற ஆளை தேர்ந்தெடுப்பாங்க. இப்படி நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால், இப்போ 193 நாடுகளையும் வைத்துக்கொண்டு 193 நாட்டுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன, நீ எங்களுக்கு அடிமை, எங்கள் 5 பேரை மட்டும் எதுவும் கண்டுக்கிறக்கூடாது, வேறு எந்த நாட்டுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நியாயம் வழங்கிடுவோம், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை வருதுன்னு வைங்க, அப்போ ஏதோ ஒரு நியாயம் கிடைச்சிரும். இந்தியா பாகிஸ்தான் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இந்தியாவுக்கும் சீனாவுக்கு வந்தால் நீங்கள் முடிஞ்சிச்சு, சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கு வந்தால் பாகிஸ்தான் காலி. அப்போ இவங்க இந்த 5 பயலுவோ என்ன செஞ்சாலும் இவங்க ஒன்றும் அசைக்க முடியாது. ஏன் மற்ற பேர் கூட்ட வரமாட்டாங்க, துணைக்கு வரமாட்டாங்க, அழிக்கிறதுக்கு வரமாட்டாங்க. இப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த ஐநா பொது சபைன்னு உண்டாக்கி, இந்த பாதுகாப்பு சபைன்னு உண்டாக்கியிருக்கிறானே, அதில் நீங்கள் வந்து இடதுசாரி வலதுசாரியெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இவனும் நல்லவங்களா, இந்த இந்த வலதுசாரியாக இருக்கிறவன் அந்த முதலாளித்துவ நாடு 3 எடுத்துக்கிறோங்க,
இந்த தொழிலாளிக்கு பேசக்கூடிய ரஷ்யாவையும் சீனாவை எடுத்துக்கிறங்க, அஞ்சு பேரும் கள்ள பேராக இல்லையா, அஞ்சு பேர் அயோக்கியனா இல்லையா, நான் என்ன வேண்டாலும் செய்வேன். இத்தனை நாட்டுக்கு இதை நம்ம மதிப்பளிக்கும், 193 நாடுகளில் 192 நாடு வாக்களித்தாலும் சரி அதையும் ஒருத்தர் ரத்து பண்ணிடுவான். இந்த அஞ்சில் ஒருத்தன், இது ஒரு சபை, இது ஒரு சங்கம், இதில் ஒரு கேவலமாக இல்லை நாடுகளுக்கெல்லாம் இதில் போய் சேர்ந்துக்கிட்டு, இப்போ நான் உறுப்பினர், ஐநா கூட உறுப்பினர். அப்போ ஐநா உறுப்பினருங்கிறது என்னென்னு கேட்டால், நாங்கள் அடிமைகள், நீங்கள் அஞ்சு பேர் எஜமா, அதான் ஐநாவுக்கு அர்த்தம், ஐஎன்ஐ அஞ்சு நாடுன்னு அர்த்தம், ஐக்கிய நாடு கிடையாது, ஐக்கிய நாடு சபைன்னு பேர், ஐஎன்ஐ நாடுன்னு அர்த்தம் ஐந்து நாடுகள் சபை. இந்த ஐந்து நாடுகளுக்கு இது அடிமை சபை தான் இத்தனை. அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது இந்த இவங்க திட்டம் 50 பேரும் கடல போயிடுவோம். நீங்கள் இவன் செஞ்சானே, அவன் ரஷ்யா செய்யறான், அமெரிக்கா செஞ்சு சரியானுக்குறீங்க, எல்லா பேரும் செஞ்சுருக்கிறான் வரலாற்றில். அப்போ இதை வளைங்க, நான் ஐநா சபை அப்படியே ஆயிடுச்சா, சரி அதுக்கு இப்போ அதுக்கடுத்து என்ன செய்யணும் கேட்டால், இதுக்கடுத்து அவங்க இப்போ சண்டை வருது, எல்லாம் பவர் வச்சுக்கிட்டோம், பவர் வச்சுக்கிட்டாலும் நீ பெருசன் நான் பெருசன் வரதானே செய்யும், பவர் வச்சுக்கிட்டாங்க, பவரை வச்சுன்னா என்னது, இப்போ இஸ்ரேலுக்கு எதிராக பல தீர்மானங்கள் கொண்டு வந்தாங்க, அந்த தீர்மானம் நிறைவேற அளவுக்கு மெஜாரிட்டிலாம் கிடைச்சிரும், ஆனால் அமெரிக்காக்காரன் என்ன செய்வான்னு கேட்டால் அதை வந்து வீட்டோ பயன்படுத்துவோம், ஒரு தீர்மானம் தோற்று போயிடும், இஸ்ரேலுக்கு நாடியும் அடிச்சுக்கிட்டே பலஸ்தீன் அடிச்சுக்கிட்டே இருப்பான், அவன் தனக்காகவும் செய்வான், தன்னுடைய செல்லப்பிள்ளைகளுக்கும் அதை செய்வான். இப்போ அவன் விரும்புகிறது தான் நடக்கும் என்று இந்த உலகம் அமைந்திருக்கும் பொழுது நீங்கள் யார் பக்கம் பேசணும், எவன் பாதிக்கப்படும் அவன் பக்கம் பேசணும், எவன் பலவீனன் அவன் பக்கம் பேச வேண்டும். அதை விட்டு என்ன செய்கிறாங்க, இவன் போய் அவன் அடிக்கிற சந்தோஷப்படுறாங்க, அமெரிக்காவோட கம்மியாக தான் அடிச்சிருக்காரு, அமெரிக்காவோட குறைவாக தான் அடைச்சிருக்காருங்கிறதெல்லாம் பெருமை. அதனால் இந்த உக்ரைன் போருக்கு முன்னாடி வழங்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த ஐந்து பேரை எந்த காலத்தையும் ஆதரிக்க முடியாது. இந்த ஐந்து வல்லரசுகள் செய்கிற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, உலகத்துக்கு நான் தான் எஜமான் என்று காட்டுவதற்கு செய்கிறார்கள் என்பது என்ன செய்யணும், அதுக்கடுத்து வரும். அதுக்கடுத்து என்ன செய்யணும்னு கேட்டால், இவங்களுக்குள்ள பணிப்போர்வம் வந்துக்கிட்டே இருக்குது, அப்போ நீ பெருசா நான் பெருசான்னு, அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது ஒரு பக்கம் அது அந்த மாதிரி என்ன செய்கிறேன்னு கேட்டால், இந்த பணிப்போர்னு சொல்லுவாங்க, பணிப்போர்னு நேரடியாக இறங்குறது இல்லை. இப்போ என்ன செய்கிறதுன்னு கேட்டால், அவங்க ஆயுதம் தயாரிக்கிறாங்க, இந்த அஞ்சு நாடுகளுமே அணு ஆயுதம் உள்ள நாடுகள், வகை வகையான ஆண்கள், இந்த ஃப்ரான்ஸ்லேருந்து ரபேல்லாம் நம்ம வாங்கினோம்ல, அங்கே விமானம் வந்துட்டால் வாங்க வேண்டியிருக்கு, அந்த கிரியோனிக் என்ஜின்லாம் ரஷ்யாவில் தான் வாங்க வேண்டியிருக்கிறது, சும்மா செல்ல நம்ம செய்கிறோன்னு பேர் செஞ்சுக்கிறோமே தவிர மெயின் பார்ட்ஸ்லாம் அங்கிட்டு தான் வருது வாங்குகிறோம். அப்போ இந்த ஆயுதங்களை விற்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதுக்கு அதான் போட்டியே. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்தியாவை தூண்டி விடுவாங்க பாகிஸ்தானுக்கு எதிராக, யார் அமெரிக்காக்காரன், ரஷ்யாக்காரன் பாகிஸ்தானை தூண்டி விடுவான், விட்டாது நான் பார்த்துக்குறேன் உனக்கு. அப்போ என்ன செய்கிறது, சண்டையை முடி விட்ருவாங்களா. அப்போ சோதிச்சு பார்க்குறது, எப்படி சோதிச்சு பார்க்குறது, உன் ஆயுதம் பெருசா என் ஆயுதம் பெருசா, சண்டை வந்துருச்சே அமெரிக்காக்காரன் சப்போர்ட் பண்ணுறான், என்னடா செய்ய போகிறேன், உங்கள் ஆயுதத்தெல்லாம் கொண்டாந்து தாங்க, ஆயுதம் ஆயுத தொழில் ஒன்றுலாம் என்னது, தொழில் குலத்தொழில் ஆயுத தொழில் தான். அப்போ ரெண்டு அப்பாவி நாடுகளுக்கு மத்தியில் சண்டை போட விட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்களும் சண்டை போடுவாங்க அப்பாவி நாடுகள் மேலே. இந்த இவங்களுக்குள்ள பணிப்போரில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அமெரிக்கா தான் விரும்பின ஒரு நாட்டுக்கு வந்து என்ன செய்கிறது, தூண்டி விட்டு அவன்கிட்ட ஆயுதம் விற்கிறது, அவன்கிட்ட ஆயுதம் வைத்தா பக்கத்து நாட்டுக்காரன் பயப்படுவான்ல, அவன் இப்போ அமெரிக்காக்காரன் தன்னுடைய எல்லா ஆயுதம் வந்து இந்தியாவுக்கு தான் வைங்க, பாகிஸ்தான்காரன் பயப்படுவான்ல, அவன் ரஷ்யாவை தான் ஓடுவான், அடுத்து அவன்கிட்ட இவன் தான் இருக்கிறான், நீ எனக்கு எதாவது கொடு அள்ளி போடு காசையெல்லாம். இப்போ பிச்சைக்காரனிடமே இருக்கிறதான், நம்ம மூன்றாம் நாடாக இருக்கிற காரணமே என்ன, எல்லாம் அந்த பேரோட ஆயுதம் வாங்கி வாங்கி பயத்தை காட்டி காட்டி காட்டிட்டு அவனுக்கு பயந்து இவன் இவனுக்கு பயந்து ஐயன் மொத்த பொருளாதார வனத்தையுமே அதுக்கு செலவு பண்ணிகிட்ருக்குறோம். இந்தியாவில் இந்த இராணுவத்துக்கு அதிகமாக செலவு பண்ணுற ஏற்படுத்தினது யார், அண்ணன் தம்பியாக பழகிட்டு போங்கடா சுமூகமாக போங்கடான்னு சொல்லாமல் அதை எப்படியாவது அந்த முறுகலை ஏற்படுத்தி விட்டு அதன் மூலமாக இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இப்படி ஒவ்வொரு பொருளை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பொருளை இந்தியாவுக்கு ஆதரித்தா பாகிஸ்தான் அவன் ஆதரிப்பான், இப்படியாக இந்த ரெண்டு அணியாக இருந்து கொண்டு செய்வார்கள். இது ஒரு வகை இந்த மாதிரி பணிப்போர் நடந்து கொண்டு இருக்குது. அதில் இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிற மாட்டாங்க, இதுவரைக்கும் இந்த அஞ்சு பேரும் மோத மாட்டாங்க, இப்போ மோத வேண்டியதானே, இப்போ வந்து உக்ரைனில் அடிக்கிறான்ல, உங்கள் விஷயத்துக்கு தானே அடிக்கிறான், இப்போ இந்த நாலு நாள் வேடிக்கை வந்துட்டுருப்பாங்க, சேர நேரடியாக வரமாட்டானுவோம், அவங்க வேடிக்கை என்ன, உக்ரைனுக்கு வந்து ஆயுதத்தை கொடுப்பாங்க அடிக்கிறதுக்கு, இப்போ ஆளை இழந்துட மாட்டான், அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறது தானே, நாங்கள் இறங்கியிருந்தால் அதை செஞ்சுருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஆயுதம் கொடுப்பானுவோம். இது இருக்கட்டும், இது போக என்ன செய்கிறாங்கன்று கேட்டால், சரி இப்படி ஒன்று உண்டாக்கிட்டீங்களே அதோட இங்கேயாமல் என்ன செய்கிறாங்கன்று கேட்டால், மறு நேட்டோன்னு உண்டாக்குறாங்க, மறுபடியும் நேட்டோ பயம், அவங்களுக்கு என்ன பயம்னு கேட்டால், இந்த மேற்கத்திய உலகம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், அமெரிக்க அணியை சேர்ந்து அமெரிக்க சப்போர்ட்டான ஆளுக்கு இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்றைக்கு என்ன ரஷ்யா நம்மளை அழிச்சு விடுவான், ஏன்னா ரஷ்யா வலிமையாக இருக்கிறாங்க, அப்போ வலிமையாக இருந்துச்சு, அப்போ ஒழிக்கிறதா இருந்தால் நம்மளாம் ஒன்றா இருந்துக்கணும், அந்த அஞ்சு பேரும் ஒன்றாகிட்டாங்க தனியாக,
அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அந்த மூணு பேரும் வந்துக்கிட்டு இந்த கம்யூனிஸ்ட் நாடுகளை ஒதுக்கிட்டு நம்மளை என்ன செய்யணும், நம்மளாம் ஒன்று, நம்ம மேலே எவனாச்சும் கை வச்சா, எவனாச்சுன்னா ரஷ்யா தான் அது, நான் வேறையும் கை வைப்பான், நம்ம மேலே எவனாச்சும் கை வச்சான்னு சொன்னால் நம்ம எல்லாம் சேர்ந்து அடிக்கணும், உனக்கு ஒன்றானா எனக்கு ஒன்றானி என்று சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த பயிர் ரஷ்யாவுக்கு பயந்துக்கிட்டு நமக்குள்ளே ஒரு அணியை உண்டாக்கணும். ஐநாண்டு வந்து உலகத்தை பயமுறுத்த ஒரு அணியை உண்டாக்கிட்டாங்க, அதில் அஞ்சு பேரும் கூட சேர்ந்துக்கிடுவாங்க, அஞ்சு பேரும் சேர்ந்து ஏகத்தனம் பண்ணுவாங்க, அதில் மற்றவனை எதிர்க்கிற விஷயத்தில் உண்டாக்கிடுவாங்களா, அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நேட்டோன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்புன்னு அதுக்கு பேரான், இதை வந்து உண்டாக்குறாங்க. 49 45 ஐநா உண்டாக்கிட்டாங்க, 49 உண்டாக்கி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க எல்லாம் பேசுகிறாங்க, இதற்கிட்டு நம்மளாம் சேர்ந்து ரஷ்யாக்காரன் வந்து வலிமையாக இருக்கிறான், அவன் நம்மளை திரும்பி எந்த நாட்டையும் தாக்கிடக்கூடாது, அமெரிக்காவை தாக்கினான்டா அமெரிக்காவை தனியாக விட்டுறாதியப்பா, பிரிட்டன் நீனு வரணுப்பா, பிரிட்டனை தாக்குனா நான் வரணுப்பா அப்படின்னு சொல்லி அங்கே அவனுக்கு சார்பாக உள்ள முதலாளித்துவ நாடுகளை பூரா பேசி கண்டைய கல்வி நேட்டோன்னு உண்டாக்குறாங்க. நேட்டோவில் யாரெல்லாம் இருக்கிறா, அமெரிக்கா இருக்கிறான், பிரிட்டன் இருக்கிறான், கனடா இருக்கிறான், இத்தாலி இருக்கிறான், பாருங்கள் இத்தாலியெலாம் அவன் தான் தோக்கடிக்கப்பட்டவன், அவனும் சேர்ந்துக்கிறான் போய், இத்தாலி இருக்கிறான், நார்வே இருக்கிறான், போர்ச்சுகல் இருக்கிறான், இந்த 12 நாடுகள் இது மாதிரி 12 நாடுகள் சேர்ந்து இராணுவ கூட்டமைப்பு தான் நேட்டோங்கிறது. நேட்டோன்னு என்னன்னு கேட்டால் நம்மளை எவனாவது தாக்கினால், எவனாவதுன்னு க்வெஸ்சன் மார்க் இருக்குது, எவனாவதுன்னா ரஷ்யான்னு அர்த்தம், வேற எவன் தாக்க போகிறான், அமெரிக்காவை போய்கிட்டு இந்தியா தாக்கிடுவானா, அல்ல குவைத்து போய் தாக்கிடுவானா, நம்மளை எவனாவதுன்னு அதுக்கு மீனிங் என்ன, எவனாவதுன்னு இவன் தான். அப்போ நம்மளை ரஷ்யாக்காரன் வந்து தாக்கிவிட்டான் என்று சொன்னால், ஏன்னா ரஷ்யாவில் அணு ஆயுதங்கள் ஜாஸ்தி, அதுக்கெல்லாம் பயந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அமெரிக்கா இவங்கெல்லாம் பயம் எடுத்து போய் இப்படி ஒன்று போட்டுன்னு வைங்க, ரஷ்யா நம்ம மேலே கை வைக்க மாட்டான், சண்டைக்கு வரமாட்டாங்கிறதுக்காக வேண்டி நேட்டோண்டு ஒரு இன்னொரு பாதுகாப்பை உண்டாக்கிறாங்க. இது இவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைக்கு உள்ளது. ஐநாங்கிறது உலகத்தை அடக்கி ஆள்வதற்குரியது, நேட்டோங்கிறது ரஷ்யாவை அடைக்கிறதுக்கு இவங்க உண்டாக்குனது, அவன் அவன் சோவியத் உண்டாக்குனா அது ஒரு தனி, அது பின்னாடி வருது. அப்போ இவன் என்ன செய்கிறான், இதை உண்டாக்கிட்டாங்க, உண்டாக்கிட்டு இதில் வந்து 30 நாடு இப்போ இருக்குது, இப்போ மொத்த ஒரு நாடு இருக்குது, ஆரம்பிக்கும் போது ஒரு 12 நாடுகளில் ஏற்பட்டது. பக்கத்தில் உள்ள சின்ன சின்ன நாடுகள் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் பணம் வாங்கணும்ல, பணம் வாங்கிக்கிறது, உன்னை பாதுகாப்போம் அப்படி நோட்டோவில் நேட்டோவில் சேர்ந்துக்க, சண்டை வரப்போகிறதில்ல, ரஷ்யாக்காரன் தாக்க போகிறதில்ல, இந்த சின்ன நாடு பயப்படுவாங்கள்ல, அவன்கிட்ட போய் நீ சின்ன நாடாக இருக்கிற, உனக்கு அவங்களை எதிர்க்க முடியாது, போர்ச்சுகலுக்கு போகிறது, நீ சின்ன நாடுப்பா, தாக்கிட்டா என்ன பண்ணுவ, நேட்டோவில் சேர்ந்துக்க, உன்னை அடித்தா எங்களை அடித்த மாதிரி இப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த நாடுகள்லாம் பாருங்கள், மொத்தம் 30 நாடு, அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, போர்ச்சுகல், இத்தாலி, துருக்கி சேர்ந்துக்கிறாங்க அந்த வேலை இருக்குதா நேட்டோவில், ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்க்க மாட்டேங்கிறாங்க, அது ஒன்று வச்சுக்கிறாங்க ஐரோப்பிய, அதுவும் தனியாக சொல்கிறேன், ஒரு வகை வகையாக உலகத்தை ஆள்வதற்கு கூட்டு கூட்டாக போட்டுக்கிட்டு உலகத்தை கொள்ளையடிக்கிறாங்க அப்படி பெருந்தேந்து. அதில் இது நேட்டோங்கிறது எதுக்குன்னு கேட்டால், நேட்டோங்கிறது இராணுவ ஒப்பந்தம், இது இராணுவ ஒப்பந்தம்னா என்ன அர்த்தம், உன் நாட்டில் எவன் கை வச்சாலும் நான் வந்து உனக்கு நிற்பேன், என் நாட்டில் கையை வச்சா நீ வந்து நிற்கணும் என்பதற்காக வேண்டி அதை என்ன நாடு திருப்பி இருக்க வாசிக்கணும், அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, போர்ச்சுகல், இத்தாலி, துருக்கி, அல்பேனியா, பெல்ஜியம், பல்கேரியா, குரோஷியா, செக் குடியரசு, டென்மார்க்கு, எல்டோனியாங்கிறது எதுன்னு கேட்டால் சோவியத்தில் இருந்த நாடு, பிரிஞ்ச நாடு, அவன் அங்கே போய் சேர்ந்துக்கிட்டான், எல்டோனியா, கிரீஸு, ஹங்கேரி, ஐஸ்லாந்து, லாட்வியாங்கிறது இவன்ட்டு இருந்தவன், சோவியத்தில் இருந்தவன், அவனும் போய் சேர்ந்துக்கிட்டான், லித்துவேனியா, அவனும் ரஷ்யாவோட இருந்தவன், அவனும் அதில் போய் நேட்டோவில் சேர்ந்துக்கிட்டான், இப்போ வித் உக்ரைன் போக போதில் அந்த மாதிரி மூணு பேர் சேர்ந்துட்டானுவான். அதுக்கப்புறம் லக்சம்பார்க்கு, அப்புறம் மாண்டினிக்ரோ, நெதர்லாந்து, வடக்கு மாசிடோனியா, ஸ்பெயின், நார்வே, போலந்து, ருமேனியா, ஸ்லோவேனியா, இந்த 30 நாடுகள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதில் ஒரு 5-6 நாடு தான் வலிமை உள்ள நாடு, பாக்கியெல்லாம் பெரிய இராணுவம் ஒன்றுமே இருக்காது. இவங்க என்ன செய்வாங்க, என்ன தாக்குதுன்னு வச்சு பணங்கள் வாங்கிக்கிறது, உனக்கு குழிப்பட மாதிரி பணத்தை கொடு, பாதுகாப்பு படைக்கு, உனக்கு எதாக வேண்டாம் நாங்கள் பார்த்துக்குருவோம் இப்படிங்கிற அமைப்பில் உண்டாக்கிட்டாங்க. அப்போ இது எதுக்கு உண்டாக்குறீங்க, அடே ஒருத்தன் உன் பலத்தில் நிற்கணும், தனித்த நாடு அவன் வேலையை பார்த்தா இதுக்கு சண்டைக்குண்டே கிளம்பியிருக்கானுவோம், சண்டையை உண்டாக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி நான் பெருசுன்னு காட்டிக்கொண்டு இப்படி ஒரு 30 நாடுகளை உண்டாக்கிட்டானுவோம். இது அது பத்தாண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஐரோப்பிய ஒன்றியம்னு இன்னொன்று, ஐநாண்டு உண்டாக்குனது எதுக்கு, 5 பேர் சேர்ந்து உலகத்தை ஆள்வதற்கு, நேட்டோ உண்டாக்குனது எதுக்கு, 30 பேர் சேர்ந்து ரஷ்யாவை அடிக்கிறதுக்கு, ரஷ்யாவை பயங்காட்டுறதுக்கு, ரஷ்யாவுடைய அச்சுறுத்தல்லேருந்து தப்பிப்பதற்கு. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால்
ஐரோப்பா ஒன்றியம் இருக்குல்ல, ஐரோப்பிய நாடுகள், அந்த ஐரோப்பிய நாடுகளை பூரா ஒன்றா சேர்த்து, அது ஒரு 28 நாடு, அவங்கள சேர்த்து நம்மெல்லாம் வந்து ஊர் நாடு மாதிரி செயல்படணும். இது இராணுவ ஒப்பந்தம் கிடையாது, அது இராணுவ ஒப்பந்தம் நேட்டோங்கிறது. ஐரோப்பா யூனியனில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், நம்ம எல்லா நா 28 நாடு ஆளுக்கு 1 ரூபாய் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆளுக்கு 1 ரூபாய் வச்சோம்னா சரி வராது, அதனால் வந்து நம்ம தனி ரூபாயை போட்டுக்கணும் யூரோ. ஒவ்வொரு நாட்டுக்கு 1 ரூபா வச்சுருப்பான்ல, ஜெர்மனுக்கு 1 ரூபா, அவனுக்கு 1 ரூபா, அப்படி இருக்கும்ல. அப்படி இல்லாமல் ஒரே நாணயம் யூரோன்னு கொண்டு வந்தாங்க. எதுக்காக வேண்டி இவங்க வந்து அவனை இது வந்து அமெரிக்காவுக்கு அடிக்கிறதுக்காக வேண்டி நல்லா விளைக்கிறேன்னு, எதுக்காக வேண்டி அது ரஷ்யாவை அடிக்கிறதுக்காக வேண்டி எல்லாம் ஒருத்தன் கூட தான் எதிரி, 5 பேர் சேர்ந்துக்கிட்டு உலகத்துக்கு எதிர்த்துனாங்க, நேட்டோன்னு வச்சுக்கிட்டு ரஷ்யாவை மிரட்டுறாங்க. ஐரோப்பிய யூனியன் ஒன்று உண்டாக்கிட்டு அமெரிக்க டாலர் தான் கூட வச்சுக்கிறது, நம்ம என்ன செய்யணும், நம்ம தனியாக இருக்கணும், அப்படி இருக்கிறது. இந்த 28 நாடுகள்லாம் சேர்ந்து 1 ரூபாயாக ஒரே நாணயம் ஆக்கிட்டோம்னு சொன்னால், ஒவ்வொருத்தனும் திருகந்தினார்னு வச்சுருப்பான்ல, 1 ரூபாய் அப்படி வச்சுருப்பான், அதெல்லாம் விட்டு நம்ம ஒரு பொதுவான 1 ரூபாயை உண்டாக்குவோம்னு சொன்னி செய்கிறாங்க. பொதுவான நாணயம், தடையற்ற வர்த்தகம், இந்த 28 நாளில் உள்ளவங்க வந்து எந்த நாட்டிலும் என்ன செய்யலாம், வியாபாரம் பண்ணலாம். கட்டுப்பாடுற்ற மக்கள் போக்குவரத்து, விசாகசாலம் தேவை கிடையாது. இந்த 28 ஒரு நாட்டில் உள்ளவங்க என்ன செய்யலாம், சும்மா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்கலாம், வந்துக்கிட்டு இருக்கலாம், ஒரு நாடு மாதிரி. அதே மாதிரி வந்து சுதந்திரமாக பயணம் செய்யலாம், வேலைக்கும் செல்ல முடியும். ஒரு நாட்டுக்காரன் இன்னொரு நாட்டில் வேலை செய்கிறதுக்கு பொதுவாக நிறைய ப்ரொசீஜருக்கு அனுமதிக்க மாட்டாங்க, அதுக்கு பிரத்யேகமான சட்டங்கள்லாம் பல நாட்டில் வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு அது கிடையாது. 28 நாடு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், எங்கே வேணாலும் போய்க்கிறலாம். அந்த 28 நாடு எது, ஃப்ரான்ஸு, அதுக்கப்புறம் வந்து பெல்ஜியம், பெல்ஜியம் ஃப்ரான்ஸு, மேற்கு ஜெர்மனி, இத்தாலி, லக்சம்பர்க்கு, நெதர்லாந்து, டென்மார்க்கு, அயர்லாந்து, பிரிட்டன் அதில் இருந்துச்சு, 2020 விலகிருச்சு. பிரிட்டனும் அந்த ஐரோப்பிய யூனியனில் இருந்தது, 2020 நினைச்சிட்டாங்க விலகிட்டாங்க, அப்போ இருந்தது. அது மாதிரி கிரீஸு, போர்ச்சுகல், ஸ்பெயின், ஆஸ்திரியா, பின்லாந்து, ஸ்வீடன், செக் குடியரசு, சைப்ரஸு, எஸ்டோனியா, ஹங்கேரி, லாட்வியா, லித்வேனியா, மால்டா, போலந்து, சுலோவா குடியரசு, சுலோவேனியா, பல்கேரியா, ருமேனியா, குரேஷியா, இவ்வளோ நாடுகள் ஐரோப்பியாவில் இருக்குது. அந்த ஐரோப்பியாவில் துருக்கியும் ஐரோப்பியில் தான் இருக்குது, ஆனால் துருக்கி சேர்க்க மாட்டாங்க. துருக்கி முஸ்லீம் நாடு, இவங்க எல்லாம் கிறிஸ்டின் நாடு, அது சரியாக வராதுன்னு இதில் சேர்க்க மாட்டாங்க. துருக்கி ஐரோப்பாவில் இருந்தால் கூட அது வந்து ஐரோப்பாவுடைய இதில் வந்து யூனியனில் சேரலை, சேர்க்கலை. இந்த மாதிரி உண்டாக்கிட்டாங்க. இது எதுக்காக வேண்டியே, அதாவது உலகத்தாழ்வதற்கு 5 பேர், 5 பேர் கொண்ட ஒரு 5 நாடுகள் சபை ஒன்று, அதுக்கப்புறம் நேட்டோன்னு சொல்லி இவங்க வந்து கூட்டம் அமைத்து கொண்டு ரஷ்யாவை கேட்பதற்காக உள்ளது. அதுக்கப்புறம் பொருளாதார ரீதியாக அவங்களுக்குள்ள அமெரிக்கா அடிக்கணும்ல, அமெரிக்கா வல்லாண்மை ஒழிக்கிறதுக்காக என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம வந்து இந்த மாதிரியாக கூட்டணி வைத்துக்கொண்டு ஒரு நாடாகிட்டு பலமாகிக்கிறேன்னு. இந்த வந்து சண்டை விஷயத்துக்கு உள்ளது கிடையாது, உனக்கு யுத்தம் வந்தால் நான் வருவேன், எனக்கு வந்து அன்னி அது கிடையாது. பொருளாதார ரீதியாக ஒரு நாடு மாதிரி நிர்வாகம் பண்ணிக்கிடுவோம், நான் காசு ஒரே மாதிரி, போக்குவரத்துக்கு வருது, அந்த மாதிரி இப்படி உண்டாக்கிட்டாங்க. ஸ்டேட் மாதிரி இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்குல்ல, அந்த லெவலுக்கு வச்சுக்கிட்டானுவோம், இப்படி உண்டாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறான், அவன் என்ன செய்கிறான், ரஷ்யாக்காரன், அவன் வந்து ரஷ்யான் இருந்தவன் வந்து பக்கத்தில் உள்ள நாடுகளை எல்லாம் இணைச்சி அடித்து பிடிச்சி சோவியத்துன்னு உண்டாக்குறான். சோவியத் யூனியன், பழைய பேர் அதான். சோவியத் யூனியன் என்ன அர்த்தம், அண்டை நாடுகளை பூரா பிடிச்சிக்கிட்டு இவன் வலுவான், அவனும் வலுவானும்ல, ரஷ்யான்னு மட்டும்தான் எப்படி ஜெயிக்க முடியும். அப்போ ரஷ்யா என்ன செய்கிறான்னு கேட்டால், பக்கத்தில் உள்ள நாடுகள்லாம் இழுத்து சோவியத் யூனியன், அதாவது ஒரு நாடு ரஷ்யா, ஒரு நாடு உக்ரைன், ஒரு நாடு, இப்படி என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு 15 நாடுகளை இவன் பிடிக்கிறான். இவன் பிடிச்சி என்ன செய்கிறான்னா, ஒரு யூனியனை இவன் ஆக்குறான். இது எதுக்காக வேண்டி ஆக்குறான், அவனுக்காக வேண்டி. இவன் நேட்டோங்கிறது வந்து ரஷ்யாவிட்டிருந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கு உள்ளது, சோவியத்துங்கிறது வந்து நேட்டோவிட்ட இருந்து ரஷ்யாவை காப்பாற்றுறது. அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சோவியத் யூனியன் என்ன செய்கிறான், உண்டாக்குறாங்க. 1922 என்ன செய்கிறான் இவன், உண்டாக்குனது வளர்ச்சிட்டு போய் எல்லா உறுப்பு நாடுகளாக எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டே வர்றாங்க, சேர்த்துட்டு அதுக்கடுத்து 1991 இது கூட அது வரைக்கும் அவங்க ரஷ்யா வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால், இவங்க வந்து தனித்தனியாக விட்டுட்டு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க நேட்டோங்கிறவன். நேட்டோ என்ன செஞ்சான்னு கேட்டால், நீ தான், நான் தான், உன்னை அடித்தா நான் வருவேன், என்னை அடித்தா நீ வா, அப்படின்னு ஒரு சுதந்திரத்தை கொடுத்து வச்சுருந்தான் அவன். ரஷ்யாக்காரன் என்ன பண்ணான் தெரியுமா, ஒருத்தனையாக பிடிச்சி, இனி எங்கள் நாட்டை ஒரு பகுதி, ஒரே நாடு நம்மளாம், சோவியத் யூனியன் சொல்லி ஒரு நாடாகவே ஆக்கிவிட்டான். 15 நாடுகளையும் 15 விடாமல், நீ 15 சேர்ந்து நம்மளாம் ஒரு நாடு என்று கபலீகரம் பண்ணுற வேலையை இவன் செஞ்சான். இவன் எதுக்காக நீ பிடிப்பேன் சேர்த்தான், அவன் அழிக்கிறதுக்காக வேண்டி.
நோட் டேக்கர் நீ மட்டும் சேர்த்துனா எங்களுக்கும் ஒரு ஆளாக இருக்குன்னு சொல்லி இவன் ஒரு நாடாக வலிமையான நாடாக என்ன செஞ்சுட்டான் உண்டாகிட்டான். அது எது வரைக்கும் ஒரு நாடாக இருந்துச்சு, அந்த கோர்பசே வந்தார்ல அது வரைக்கும் இருந்துச்சு. அந்த கம்யூனிசம் உடஞ்சி செதஞ்சு போகும்பொழுது கோர்பசேவை அறிவிச்சு விட்டார். என்ன ரஷ்யாவுடைய அதிபராக இருந்தவர், சோவியத் அதிபராக இருந்தவர், அந்த இணைந்த நாடுகள் எல்லாம் நீங்கள் பிரிந்து கொள்ளலாம். ஏன்னா ஸ்டாலின் வந்து அப்படி உறுதிமொழி கொடுத்துருந்தார். ஸ்டாலின்னா நம்ம முதல்வர் ஸ்டாலின் இல்லை, அப்புறம் சோவியத்துடைய அதிபர் ஸ்டாலின், அவர் பேரை வச்சு தான் இவருக்கு கருணாநிதி பேர் வச்சார். அப்போ அந்த சோவியத் அதிபராக இருந்த ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் வாக்களித்தார், நம்மளாம் ஒன்றியம்தான், எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் பிரிந்து செல்லலாம். இப்போ ஒன்றிய பல நாடுகளுடைய பல நாடுகளின் கூட்டமைப்பு இது, ஒரு நாடு இல்லை. ஆனால் நீங்கள் விரும்பும் போது போனால் நான் அன்றைக்கி வாக்குறுதி கொடுத்தார், போலி வாக்குறுதி சேர்ப்பதற்காக வேண்டி அதை பலமாக பிடிச்சிக்கிட்டு நெஞ்சார். கோர்பசேவ் வந்து 91 எல்லாம் பிரிஞ்சு போங்கப்பா அப்படின்றார். அப்படி பிரிஞ்சு போகும் பொழுது அதில் பாருங்கள் என்ன நாடெலாம் இருந்துச்சு. ஆர்மீனியா, ஆர்மீனியான்னு ஒரு நாடு, கிறிஸ்துவர்கள் அதிகமாக உள்ள நாடு, அதை விளை அது அது பிரிஞ்சு நான் பிரிகிறேன்ட்டாங்க. அசர்பைஜான் ஒரு நாடு இருக்குது, அதுவும் இருந்துச்சு சோவியத்தில் இருந்துச்சு. இதில் ஷியா முஸ்லீம் 70% இருக்கிறாங்க, மற்ற ஜாதிலாம் இருக்காங்க. அது மாதிரி பெலாரஸு அவனு பிரிஞ்சிட்டான். எஸ்டோனியன்கிறது வந்து நேட்டோவில் இருந்தவன், அவன் இங்கே இருக்கிறான், இவன் பிரிஞ்சிட்டான். அது மாதிரி ஜார்ஜியா, ஜார்ஜியாவுலையும் பிரிஞ்சிட்டாங்க. கஜகிஸ்தான் 70% முஸ்லீம் இருக்கிறாங்க. கிர்கிசியா, லாட்வியா, லித்வேனியா, மோல்டோவியா, ரஷ்யா, தஜிகிஸ்தான் எல்லாமே முஸ்லீமு. துர்க்மனிஸ்தான் 87% முஸ்லீமு. உக்ரைனு, உஸ்பெகிஸ்தான் 79% முஸ்லீமு. இவ்வளவு நாடுகள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் வளைச்சி பிடிக்கப்பட்ட நாடுகள், சோவியத் யூனியன் என்று பயங்காட்டி அந்த வலிமையை வைத்து பயங்காட்டி சேர்த்துக்கொண்ட நாடுகள். அப்போ கோர்பசேவ் வந்து நினைஞ்சிட்டார்னு கேட்டால் 91 பிரிகிறவன பிரிஞ்சிக்கிறங்கன்றவுடனே ரஷ்யா தனி, இந்த 14 நாடும் தனியாக ஆயிடுச்சு. 15 நாடாக இருந்தது, ரஷ்யா தனியாகி விட்டது, மற்ற நாடுகள்லாம் தனியாக பிரிஞ்சு போய்விட்டது. அப்படி பிரிஞ்சதில் தான் உக்ரைனும் போனது. உக்ரைன் ரஷ்யாவில் தான் இருந்தது, ரஷ்யாவில் இப்போ 15 நாடுகளில் ஒரு நாடாக இருந்ததுனால பிரிஞ்சிக்கிறலாம். ஏற்கனவே இங்கே தனித்தனி நாடாக தானே இருந்தீங்க, அதனால் இப்போ நீங்கள் தனியாக போய்க்கிறங்க என்று கொடுத்த பிறகு பிரிஞ்ச உடனே இவங்க ரஷ்யா பலவீனப்பட்டு விடுச்சு. அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் அந்த ஆப்கானிஸ்தான்லாம் ஓடினது காரணமே, ஆப்கானிஸ்தான்லேயும் இப்போ இறங்கி அநியாயம் பண்ணாங்களே ரஷ்யாக்காரங்க, அதுக்கெலாம் காரணம் என்னென்னு கேட்டால் அந்த சுதந்திரத்தை கொடுத்துருவோம் என்ற முடிவு வந்ததுனால தான். இதுதான் நடப்பு விஷயம். இப்போ வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இவங்க எல்லாருமே என்னென்னு விளங்கிக்கிறான், அடுத்த நாடை பிடிக்கிறது, கையகப்படுத்திக்கிறது, ஆட்சி இன்னும் சொல்ல போனால் இந்த ரஷ்யா என்ன பண்ணான்னு கேட்டால் செசன்யாங்கிற ஒரு பகுதி எல்லாம் முஸ்லீம்களே இருக்கக்கூடிய பகுதி, அதை என்ன செஞ்சான், செசன்யாவை எல்லாரும் விடுதலை கேட்ட மாதிரி செசன்யாவும் கேட்டாங்க. இந்த 15 நாடு கேட்ட மாதிரி எங்களையும் விடுன்னு கேட்கும் பொழுது உங்கள் நீங்கள் அந்த ஒன்றியத்தில் வரமாட்டீங்க, நீங்கள் தனி நாடு கிடையாதுன்றாங்க. ஆப்கானிஸ்தான் மட்டும் தனி நாடு அங்கீகரிச்சிச்சு, ஐநா அங்கீகரிக்கலை, உலக நாடு அங்கீகரிக்கலை, இவன் மட்டும் தனி நாடு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ செசன்யாவில் போய் நுழைஞ்சி முஸ்லீம்களை அடித்து கொண்டுட்டு 1999 ரஷ்யா தன்னோட இணைச்சிக்கிட்டான். இது என்ன செயல், இது அமெரிக்கா செயலுக்கு இவன் செயலுக்கு என்ன வேறுபாடு, அதே வேலை தான் செஞ்சுருக்கிறான். அப்போ அந்த நேரத்தில் செசன்யா ஒரு பிரம்மாண்டமாக இந்தியாவிலலாம் அரசியல்வாதிகளை பேசுவாங்க, 99 போரிட்டு இணைச்சிக்கிட்டாங்க. அதே மாதிரி வந்து இப்போ அமெரிக்காக்காரன் போய் வளைகுடாவில் கொண்டு போடுறான்னு சொன்னால் சிறிய அதிபருக்கு ஆதரவாக இவர் தான், புட்டின் தான் கொண்டு போட்டுட்ருக்கிறார். அங்கே ஒரு ஆட்சி இருக்கிறார், மக்கள் விரும்பவில்லை, எதிர்த்து மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐஎஸ்ஐ ஒழிக்கிறவங்கிற பேரில் நினைஞ்சாங்க, ரஷ்யாவிலையும் போய் இதே மாதிரி குழந்தைகளை இன்றைக்கு வரைக்கும் கொண்டு குவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் வந்து தகவலுக்கு இன்னும் சொல்ல போனால் இந்த சீனா இருக்குது, முஸ்லீம்ங்கிற பார்வைன்னு பேசுகிறேன், முஸ்லீமுக்கு எதிரின்னு பார்வையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம்களை அழித்த செசன்யாவில் ரஷ்யாவில் அநியாயம் பண்ணணும். அதே மாதிரி வந்து என்ன சொல்ல போனால் இதில் கிருமியாண்டு ஒரு பகுதி இருந்துச்சு உக்ரைனில், அதையும் கைப்பற்றிக்கிட்டான் ரஷ்யாக்காரன், கைப்பற்றி நாட்டில் சேர்த்துக்கிட்டான். இது மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்குது. சீனாவில் இருந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உய்கூருங்கிற ஒரு பகுதியில் உள்ள முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அவங்கள வந்து என்ன மாதிரி சித்திரை பண்ணுறாங்கிறது சர்வதேச ஊடகங்கள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறது. ஒன்று நோன்பு வைக்க இயலாது, தொழுவ முடியாது, முஸ்லீம் அடையாளத்தோடு இருக்க முடியாது, தாடி வைக்க முடியாது, அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி சிறையில் வைத்து சித்திரவதை செய்யக்கூடிய வேலைகள்லாம் இன்றைக்கி சீனாவில் நடக்கிறது. அவன் நம்ம ஆதரிக்க முடியுமா? இந்த 5 பேர் மகா கெட்டவங்க. இந்த 5 பேரும் எப்படி அமெரிக்காக்காரன் வந்து இந்த மாதிரி சிறைகளில் வச்சு கொடுமைப்படுத்துகிறான்னு பேசுகிறோமோ அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத வகையில் இவங்க செஞ்சுவாங்க. அது மாதிரி ரஷ்யாவில் எப்படியுமே அமெரிக்காக்காரன் உளவுத்துறை வைத்து அந்நிய நாட்டு இதை கொள்றானோ அது மாதிரி ரஷ்யாவில் என்ன செய்வாங்க, ஒரு உளவு படம் வச்சுருந்தாங்க கேஜிபியாக என்னமோ ஒரு பேர், அவங்கள இறக்கி விட்டு நினச்சாங்கன்னா நேரு கொண்டு போயிடுவாங்க இன்னொரு நாட்டில் இறக்கி
அந்த நாட்டுடைய அதிபரே காலி பண்ணுற அளவுக்கெல்லாம் நிறைய வேலைகளை ரஷ்யா செய்வோம். இது மாதிரியான ஒரு ஐந்தாம் படை வேலைகள்லாம் செய்வாங்க. இதுதான் வந்து இந்த நடப்புகளுடைய விஷயம். இப்போ இதுக்கு வாங்க,